Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல அசூர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம சில வெப் சீரிஸ் போட்டுருக்கோம். அதுவும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா மேற்கொண்டு பாருங்க. இப்போ இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம். 11 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு குருவும் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அப்பா பையன் 2 பேர் உட்காந்துருக்காங்க. பையனும் அப்பாவை குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்கான். இவரும் பூஜையெல்லாம் முடிச்சிடுறாரு. அதே மாதிரி பையன்கிட்ட நடுவுல தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப பையனை முறைச்சுக்கிட்டே இருக்காரு. பையனும் அப்பாவும் முறைக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இவங்க 2 பேர் படகுல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தூங்குன மாதிரி அப்பா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. எல்லாருமே பரபரப்பா அவரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் மட்டும் அப்பாவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமா தான் நமக்கு தெரியுறான். இப்ப நிறைய சாமியார்கள் ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பையன் வரான். இந்த பையனை பார்த்தோன்னா சாமியார்கள் எல்லாம் மொத்தமா இவங்கிட்ட வந்துடுறாங்க. அதே மாதிரி உடம்புல சாம்பல் எல்லாம் பூச்சிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே இவனையும் மாத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு பூஜை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேர் நிக்கில் அப்படின்றது. இவர் ஒரு ஃபாரின் கண்ட்ரில டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே சிபிஐல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுறாரு. கரெக்டா இவரை பாக்கிறதுக்காக இவரோட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. இந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவரா இருப்பாரு. ஒரு கேஸ் சம்பந்தமா பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுலாம் என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால ஹெல்ப்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு இந்த கேஸ்ல மட்டும் ஹெல்ப் பண்ணு, உனக்கு பிடிச்ச சரக்க வாங்கி தரேன் அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேஸை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கேஸ்ல சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. அந்த லூப் ஹோல்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப போலீஸும் இது போதும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சந்தோஷமா கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஃபீலிங்கா உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோக்கும் இந்த வேலை புடிச்சலாம் செய்யல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு ஹோட்டல காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்க லேடி என்ன பண்றாங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு நபர் வரான். இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களும் தடுக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள இவன் சாவடிச்சிடறான். எந்த அளவுக்கு கொடூரமா சாவடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமா சாவடிக்கிறான். இப்ப வேகமா கார்ல அவங்களோட பாடியை ஒரு இடத்துக்கு கொண்டு வரான். அந்த இடத்துல பாடியை போட்டுறான். அதே மாதிரி மேல கறி பீஸ் எல்லாம் போட்டுறான். சுத்தி இருக்கிற நாய்கள் எல்லாம் வேகமா அந்த இடத்துக்கு வருது, கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இப்ப பாடியை போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அந்த லொகேஷனோட கோஆர்டினேட்டா வேற யாருக்கோ சென்ட் பண்றான். யாருக்கு சென்ட் பண்றான் அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கிறாரு. அவங்களும் வேலையை ஆல்மோஸ்ட் முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு எப்படி வேலை போச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி போரிங்கா தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சோகமா சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோனோட முகமும் சடனா மாறிடுது. இன்னும் உன்னோட வேலையை நீ மிஸ் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, எப்படி மிஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, அதை மறக்க தானே சொன்ன அப்படின்னு இவங்க கோவப்படுறாங்க. என்னால எப்படி அந்த வேலையை மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்றதை கேட்டு பொண்ணு முழிச்சிடறா. அந்த இடத்துக்கு வரா. நீ எதுக்குமா முழிச்ச, போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. பொண்ணு ரூமுக்கு கூட்டு போறாங்க. இவரும் உள்ள போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஏதோ மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு. இவரும் சில விஷயங்களை செக் பண்றாரு. ஏதோ லொகேஷன் தான் காட்டுது. அந்த கில்லர் மெசேஜ் அமிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, ஹீரோக்கு தான் அவன் மெசேஜ் பண்ணிருப்பான். இப்ப ஹீரோவும் ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. இப்ப குழந்தைகிட்ட பேசுற மாதிரி அப்படியே ஒய்ஃபை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஹீரோவை என்ன பண்ணுவார்னா, அவர் கூட ஏற்கனவே வேலை செஞ்சு போலீஸ்க்கு இந்த லொகேஷன் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவரோட பேர் லோலார் அப்படின்றது. அவர் வந்து பார்க்கும்போது ஒரு டெட் பாடி யாரோ மாட்டி வச்சிருக்காங்க. மாஸ்க் போட்ட மாதிரி மாட்டி வச்சிருக்காங்க. இவரும் ஹீரோக்கு போட்டோ எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு போட்டோ எடுத்து அனுப்பிடுறாரு. இப்ப குழந்தை தான் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அந்த போட்டோ வந்துடுது, பயந்துடுறா. இப்ப பக்கத்துல இருக்க ஹீரோவும் சடனா போனை வாங்கி பாக்குறாரு. இப்ப ஃபாரன்சிக் டீமும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி லோலார் கிட்ட அங்க இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அங்க டெல்லி போலீஸ் வராங்க. இது எங்க டெரிட்டரிக்குள்ள வரது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சீனியரை காட்டிடுறாரு. இவரும் சீனியர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் தான் சிபிஐ பொறுத்த வரைக்கும் மொத்தத்துக்கு ஹெட்டா இருப்பாரு. இப்பத்துல இருந்து இது எங்க கேஸ், இதுக்கான ஆர்டர் உங்களோட சிஸ்டத்துல வந்திருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் எங்களுக்கு அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அங்க இருந்து பாடி எடுத்துட்டு போறாங்க. இப்ப டிஜே அப்படின்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரும் சிபிஐல முக்கியமான ஆபீசரா இருப்பாரு. இப்ப மதம் சார்ந்து ஏதோ ஒரு சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே தான் கார்ல வந்து இறங்குறாரு. இப்ப அந்த இடத்துல நுஷ்ரத் அப்படின்ற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களும் ஃபாரன்சிக் டீம்ல இருக்கவங்களா இருப்பாங்க. அந்த பாடியை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவரோட ரூம்க்கு அந்த டிஜேவை என்ன பண்றாருன்னா, அவரோட ஒய்ஃப் போட்டோவை பாக்குறாரு. அதை பாக்குற இவரும் லைட்டா வருத்தப்படுறாரு. அதுல இருந்தே இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. சரி, ஒய்ஃப்க்கு மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. அவங்களும் ரொம்ப ரூடா தான் பதில் சொல்றாங்க. இவரும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் சாட் பண்றாரு. நேத்து நைட்டு நடந்ததுக்காக சாரி அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோயினும் எதுக்காக அந்த போட்டோ உங்க போன்ல வந்தது அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, கில்லர் யாரோ ஒருத்தன் எனக்கு தான் லொகேஷன் அனுப்புறான். இது மொதல் வாட்டி கிடையாது, 3வது வாட்டி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. 3வது வாட்டினா எதுக்காக இதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. சொன்னா கோவப்படுவேன்னு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அந்த கில்லர் என்கிட்ட ஏதோ கேம் விளையாடணும்னு நினைக்கிறான். அதுக்காக தான் எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் வெறும் லொகேஷனை மட்டும் அவங்களுக்கு பாஸ் பண்றேன், மற்றபடி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. லொகேஷன் அவங்களுக்கு பாஸ் பண்றேன்னா அதுல யாரு, உன்னோட முன்னாள் காதலி நுஷ்ரத்தா அப்படின்னு கேட்கறாங்க. நுஷ்ரத்துக்குலாம் அனுப்பல, நான் லோலார்க்கு தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கில்லர் என்கிட்ட சேலஞ்ச் பண்றானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு அங்க போறதை பத்தி திரும்பி நீ யோசிக்கவே யோசிக்காத, இதோட இந்த டாபிக்கை விடு அப்படின்னு ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. இப்ப டிஜேவும் நுஷ்ரத்தும் என்ன பண்றாங்கன்னா, பாடி பாடியில ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் டிஜே என்ன கவனிக்கிறாருன்னா விரலை கவனிக்கிறது. மத்த விரல்லாம் ஏதோ நாய் கடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா ஒரு விரல் மட்டும் யாரோ பிளான் பண்ணி வெட்டின மாதிரி இருக்கு. இப்ப எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வச்சு பாக்குறாங்க, மத்த விரல்லாம் கட் ஆயிருந்தாலும் அன்னீவனா கட் ஆயிருக்கு, ஆனா இது மட்டும் ஈவனா கட் ஆயிருக்கு. கண்டிப்பா யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப லோலார் கிட்டயும் இந்த தகவலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவரையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடறாரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ரெண்டு பாடி கிடைச்சதுல அதுலயும் இதே மாதிரி தான் விரலை வெட்டி எடுத்திருக்காங்க, எனக்கு என்னமோ இது சீரியல் கில்லிங் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சே நம்ம அந்த முடிவுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு லோலாருக்கும் கேட்கிறாரு. இப்ப நுஷ்ரத் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் நமக்கு மாஸ்க் கிடைச்சது, ஆனா பாடி இந்த அளவுக்கு மோசமா டேமேஜ் ஆகல, இதுல மட்டும் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, இது சீரியல் கில்லிங்கா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது, அவனோட பேட்டர்ன் அவன் மாத்திக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவர் வேலை செய்யற காலேஜ்ல ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. இப்ப சீனியர் சிபிஐ ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருக்கும் அட்டென்ட் பண்ண மனசு வர மாட்டேங்குது, அட்டென்ட் பண்ண மாட்டாரு. இப்ப ஒய்ஃபோட போட்டோ ஃபேமிலி போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த போட்டோல டிஜேவும் இவர் கூட நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. டிஜேவும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, அந்த கிளாஸ்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்துருப்பாரு. இப்ப சில கேள்விகள் எல்லாம் டிஜே கேட்கிறாரு, அங்க இருக்க ஹீரோ தான் நல்லா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதனாலேயே டிஜேக்கு ரொம்ப பிடிச்சிருது, நீ ரொம்ப திறமசாலியா இருக்கன்னு பாராட்டுறாரு. என்ன முடிவு எடுத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி சீனியரும் மெசேஜ் பண்ணிருக்காரு. இவரும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஒய்ஃபை விட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு நுஷ்ரத்தை காட்டுறாங்க. நுஷ்ரத்தும் என்ன பண்றாங்கன்னா அந்த பாடி எப்படி ஃபேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்றத மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டிஜே அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு சிடி வந்திருக்கிறதா அசிஸ்டன்ட் கொடுக்குறான். இவரும் அந்த சிடியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கில்லர் தான் பேசிட்டு இருக்கான், ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறான். இதை மத்தவங்க கிட்டயும் காட்டணும் அப்படின்ற மாதிரி டிஜே எல்லார்கிட்டயும் காட்டுறாரு. இவங்களுக்கு பாடி ஒரு இடத்துல கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு காரோட ஹெட்லைட் கிடைச்சிருக்கும். அது மூலியமா லோலாருக்கும் என்ன பண்றாருன்னா இது எந்த காரோட ஹெட்லைட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த காரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ எதுக்காக சோகமா இருக்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோவா அங்க போவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரோம்னா நீ தாராளமா போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு டிஜேவை காட்டுறாங்க. டிஜே இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது லோலாருக்கு கால் பண்றாரு. அந்த காரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நடு ரோட்ல வேணும்ட்டே விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற டிஜேவா என்ன சொல்றாருன்னா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஆட்கள் திறக்கிற மாதிரி போறாங்க, திறக்க வேணாம் அப்படின்ற மாதிரி லோலாருக்கு சொல்லிடுவாரு. இப்ப அந்த இடத்துக்கு டிஜேவும் வந்துடுறாரு, பாதுகாப்போட திறக்கிறதுக்காக போறாரு. இப்ப கதவு திறக்கிறாரு, திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பத்திக்குது. இப்ப அந்த இடம் எரிய ஆரம்பிக்குது, காரம் வெடிக்கிற மாதிரி வருது. இவங்களும் வேகமா பின்னாடி வந்துடுறாங்க. இப்ப லோலாருக்கும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சிகரெட்டை வாங்கி டிஜே பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான் அப்படின்ற மாதிரி லோலார் கிட்ட சொல்றாரு. இப்ப நுஷ்ரத்தும் ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நிக்கிலோட போட்டோ எல்லாம் செக் பண்றாங்க. ஹீரோவும் இவங்களும் ஒரு டைம்ல லவ் பண்ணிருப்பாங்கல்ல, அதனால தான் அவரோட போட்டோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் டெல்லிக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. இப்ப பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, பொண்ணை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஒய்ஃப் கிட்டயும் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு லேடி இறந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற இன்னொருத்தங்க வராங்க, அங்க எதையோ பாக்குறாங்க, வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி 100க்கு கால் பண்றாங்க. இப்ப வேலை முடிச்சுட்டு டிஜேவும் அவரோட வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருங்கன்னு சொல்றாங்க. இவரும் அது டைவர்ஸ் நோட்டீஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறாரு. வெளியே இருக்க போஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. இவரும் அந்த போஸ்ட மட்டும் எடுத்துறாரு, என்ன இருக்கு பாக்கலாம்னு நினைக்கிறாரு. உள்ள ஒரு பென் டிரைவ் தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி நுஷ்ரத் இருக்கிற இடத்தை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அந்த பென் டிரைவ் ஆன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு வீடியோ தான் இருக்கு, அதை பிளே பண்றாரு. ஸ்டார்டிங்ல கில்லர் ஒரு லேடியை கொன்னான் பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பாக்குற இவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி வேற யாரும் கிடையாது, இவரோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நுஷ்ரத்துக்கும் ஃபேஸ் மேட்ச்ல அவங்க ஒய்ஃப் பேர் வந்தோன்னு ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே கொடூரமா கொண்டிருக்கா. இதை பாக்குற இவரும் பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காரு. இப்பதான் அந்த கில்லரோட ஃபேஸ் நமக்கு காட்டுறாங்க. அவன் ஃபேஸ்ல கரெக்டா ஒரு மாஸ்க் மாட்டிருக்கான். இப்ப இவரும் கோவமா அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப 18 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, சாமியார்கள் இருக்கிற இடத்துக்கு வரா. அங்க இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னா இவனை ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாங்க. இப்ப இந்த குட்டி பையனும் வீட்டுல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். புக்கை படிக்காம பேஜ் பேஜா திருப்பிக்கிட்டே இருக்கான். இதை பாக்குற அப்பாவும் உன்னை படிக்க சொன்னா எதுக்காக திருப்பி திருப்பி விளையாடிட்டு இருக்கான்னு கேட்கிறாரு. நான் விளையாடலாம் கிடையாது, அதை படிக்க தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். எது அதுக்குள்ள நீ படிச்சிட்டியா, இரு உனக்கு கேள்வி கேட்கிறான் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கிறாரு. அவனும் கரெக்டா அதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற இவரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்ப பையனை போட்டு எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிட்டு வேகமா வெளியே வராரு. இப்ப இவரோட அப்பாவும் எதுக்காக அந்த பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அவன் பையன் கிடையாது, அசுரன் அப்படின்னு சொல்றாரு. சின்ன குழந்தை அப்படி சொல்லாதான் பல வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு அப்பாவும் கண்டிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவன் பிறந்தவனதான் என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு ஃபீல் பண்றாரு. உன்னோட ஒய்ஃப் சாவுக்கு விதி தான் காரணம், இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் அந்த குட்டி பையனும் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். பிறந்த குழந்தை மறுநாளே பேசுமா, இவன் பேசினா அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப தாத்தாக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப இவரும் மேற்கொண்டு பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப பையனை என்ன பண்றானா, கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப பக்கத்துல ஒரு நாய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும். அந்த நாய் எழுப்பி விட்டுறான். இப்போ ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா நாயும் கூட சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இவன் தான் அதுக்குள்ள தூக்கி போட்டுப்பானா இருக்கும். தன்னோட ஒய்ஃப் இறந்து போனதுனால டிஜேவும் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அவருக்கு ஆறுதல் எப்படி சொல்றதுன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்ப நுஷ்ரத் தான் பக்கத்துல வந்து பேசுறாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் வார்த்தைலாம் சொல்றாங்க. இப்ப சிபிஐல இருக்க ஃபாரன்சிக் டீம் என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நுஷ்ரத்தோ அந்த பென்டிரைவ் எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப அந்த பென்டிரைவை போட்டு அதுல வர வீடியோவை எல்லாருமா சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சிசிடிவி ஆன்ல இருக்கிறது ஆஃப்ல தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்றா. என்னால ஆஃப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் நோண்டி நோண்டி கேக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யார் கூட பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு டிஜே கூட மட்டும் தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க. சரி அதை தாண்டி வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அஃபேர் இருந்தது அது தெரியும்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடறாங்க. இவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா உங்க ஒய்ஃபை நீங்க எப்ப கடைசியா மீட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட ஒய்ஃபை நான் கடைசியா மீட் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேல இருக்கும். அவன் நடுவுல சாட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த சாட் எல்லாம் இந்த கில்லர் தான் பண்ணிருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சீனியர் கேக்குறாரு. ஆமா கொஞ்ச நாள எங்களுக்குள்ள ப்ராப்ளம், நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் எதர்ச்சியா வீடியோவை பாக்குறாரு. அந்த கில்லரோட கழுத்துல ஒரு டாட் இருக்கும், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்வமா சொல்றாரு. இந்த நிலைமையில இந்த கேஸை நீ விசாரிக்க வேணாம், நான் வேற ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த நபர் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. வேற யாரும் கிடையாது, உன்னோட ஸ்டூடெண்ட் ஆன நிக்கில் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி டிஜேவும் ஏத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் டெல்லிக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நாகாலாந்துல இருக்க ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு பையன் வரான். அப்பதான் அங்க இருக்க ஒரு டெட் பாடியை பாக்குறான். அந்த நபர் ரொம்ப கொடூரமா இறந்து கிடக்குறாரு. அவருக்கு பக்கத்துலயும் அந்த மாஸ்க் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கும் டிஜேக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதனால தான் இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பி இருப்பாரு. இப்ப திரும்பி ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்றாரு. அந்த மூணு லொகேஷனும் உங்களுக்கு தான முதல்ல வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு அம்சாங்க அப்படின்ற மாதிரி பதில் கேள்வி கேக்குறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா அவனை கண்டுபிடிச்சா அவங்கிட்டே கேக்குறான்னு சொல்றாரு. இப்ப கேட்டுட்டு இருக்க லேடியோ சிரிச்சிடுறாங்க. ஓகே திரும்பி இவரை ஜாயின் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப நாகாலாந்து போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஃபாரன்சிக் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி செக்கிங் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப லோலாருக்கும் அவரோட ஒய்ஃப் கிட்ட போன் பேசிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை பாக்குற இவரும் அப்புறமா பேசுறான் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. எப்படி மச்சான் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் நல்லா தான் இருக்கேன், இந்த கேஸை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போதைக்கு இந்த டாட்டூ போட்ட நபரை கண்டுபிடிக்கணும் தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வெறும் டாட்டூ வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ அந்த போட்டோ நல்லா பாக்குறாரு. இது நாகாலாந்துல இருக்க மக்கள் தான் இப்படி டாட்டூ குத்துவாங்க, அதனால அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொல்றாரு. இவரும் அதுக்கான வேலையை பாத்துறாரு. இப்ப நாகாலாந்துல இருக்க போலீஸை நமக்கு காட்டுறாங்க. அவருக்கு இந்த தகவல் வந்துருது. இவரும் இதே மாஸ்க்கு தானே இவனும் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேகமா அவனோட கழுத்தை செக் பண்றதுக்காக வராது. அதே மாதிரி டாட்டு இவனோட கழுத்திலயும் இருக்கு. லோலாருக்கும் நுஷ்ரத்தை பாக்கிறதுக்காக வராரு. இந்த இடத்துல ஒருத்தனோட பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்க ஃபாரன்சிக் டீம் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, அவங்க ஏதாவது எவிடன்ஸை சதைச்சிட போறாங்க, நீ தான் அந்த இடத்துக்கு போய் பாடியை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் முதல்ல யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் எனக்காக பண்ணு அப்படின்னு கேட்கறாரு. ஓகே நான் போறேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவும் டிஜேவை பாக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இத்தனை வருஷம் இவங்க ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க, அதனால பேசுறது ரொம்ப ஃபார்மலா தான் பேசுறாங்க. அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இவரும் ஆரம்பிக்கிறாரு. உங்க ஒய்ஃப்க்கு யார் மேலேயாவது கோவம் இருக்கான்னு கேட்கறாரு. இவர என்ன சொல்றாருன்னா என்னோட ஒய்ஃப்க்கு என் மேல மட்டும் தான் கோவம்னு சொல்றாரு. தப்பா நினைச்சுக்கலன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கறாரு. இவர என்ன சொல்றாருன்னா எங்களுக்குள்ள செட்டே ஆகல, நான் இந்த வேலை செய்யறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போனா, அவளுக்கு வேற ஒருத்தன் கூட அஃபேர் இருக்குன்றதோ எனக்கு தெரிய வந்தது, அதுக்கப்புறம் தான் நாங்க சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு நபர் இருப்பான். என்னோட வசதிக்காக இந்த நபரை நான் ஹேக்கர்னே கூப்பிடுறேன். இந்த ஹேக்கர் என்ன சொல்றான்னா அந்த ஹோட்டலுக்குள்ள சிசிடிவி கிடையாது, ஆனா வெளியே இருக்க சிசிடிவி ஆக்டிவ்ல தான் இருக்கு, அது இந்த கில்லரை ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த அசைவ வச்சே சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் கதவை எப்படி திறக்கிறான் பாருங்க, லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி திறக்கிறான். அவன் லெஃப்ட் ஹேண்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவனுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால தான் பேக் டோர் வழியா வந்திருக்கான். அதே மாதிரி கீ போட்டு கதவை திறந்திருக்கான். இவனுக்கு யார் கீ கொடுத்தது அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப லோலாருக்கு கேட்டதுக்காக நுஷ்ரத்தும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடியை மேலோட்ட செக் பண்ணி பாக்குறாங்க. உடனே இந்த பாடி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனோம், அங்க வச்சுதான் டீட்டெயிலா செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை என்ன பண்றாருன்னா இந்த மூணு கொலையும் கம்பேர் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு உறுத்தல் வருது. அந்த உறுத்தலை பத்தி அங்க இருக்க லோலார் கிட்டயும் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு கொலை சாதாரணமா நடந்திருக்கு, ஆனா மூணாவது கொலையில மட்டும் ஃபேஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிருக்காங்க, எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப அவருக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கும். என்னோட ஒய்ஃப் தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவா அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு நுஷ்ரத் வந்துடுறாங்க. அவங்க போன் பேசிக்கிட்டே தான் வருவாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசிக்கிறதுனே தெரியல. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி தயங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த பாடி மூலமா ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் சில தகவல் சேகரிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவனை வேற யாரோ தான் சாவடிச்சிருக்காங்க, அதுவும் இவனுக்கு ஆஸ்துமா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை புரிஞ்ச யாரோ தான் இவனோட லங்ஸ் டேமேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நானும் இதை தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நுஷ்ரத்தும் சொல்றாங்க. டிஜேவோட ஒய்ஃபு காரை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கார் நிக்கிற இடத்துல வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கார்ல தேடி பார்க்கும் போது அந்த ஹேக்கர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு ஜிபிஆர்எஸ் ட்ராக்கர் வச்சிருக்கிறத பாக்குறாரு. யாரோ இவங்களை வேணும்ட்டே ட்ராக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹேக்கரும் அந்த தகவலை எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தங்க அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, அது யாருன்றது தெரியல. அதே மாதிரி டிஜே மெசேஜ் வந்ததா சொன்னார்ல, அந்த மெசேஜ் வந்ததும் அவரோட லொகேஷன்ல இருந்து தான் வந்து நடந்திருக்கு, என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப டிஜே கொலைகாரன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க. என்ன நடந்ததோ அதை தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், கில்லரை கண்டுபிடிக்கிறது உங்க வேலை, அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நாகாலாண்டை காட்டுறாங்க. நாகாலாண்ட்ல அந்த நபரோட வீட்டை செக் பண்ண சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனால ஆட்களை என்ன பண்றாங்கன்னா வீட்டை செக் பண்றாங்க. அங்க ஆஸ்துமா பேஷண்ட் யூஸ் பண்ற அந்த பஃப் இருக்கான்றது தான் தேடுறாங்க. இப்ப காசுலாம் நிறைய வச்சிருக்காரு, அதே மாதிரி அந்த பஃபும் நிறைய வச்சிருக்காரு. டிஜேவோட ஒய்ஃபை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நுஷ்ரத் கிட்ட ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்களோட பாடியை செக் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல ரீசெண்டா அவங்க கருவை கலைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இதை கேட்கிற ஹீரோவும் இதை முன்னாடி நீ சொல்லிருக்கணும்ல அப்படின்னு கோவப்படுறாரு. இல்ல அவரோட பர்சனல், அதனால தான் தேவையில்லாம நோண்ட வேணாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உயிரோட இருந்த வரைக்கும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லாமே பர்சனல் தான், ஆனா இப்ப இறந்து போயிட்டாங்க, அதனால நம்ம இதெல்லாம் வெளியே கொண்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் பாடியில எந்த ஒரு பஃபும் கிடைச்சிருக்காது, அதனால அந்த ஸ்பாட்ல போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பாட்லயும் அந்த பஃப் கிடைச்சது. இப்ப அவன் வீட்டுல கிடைச்சதையும் அந்த இடத்துல கிடைச்சதையும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவரும் அனுப்பி வச்சிருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ஸ்பாட்ல கிடைச்சது உடனே டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவனோட வீட்டுல காசெல்லாம் கிடைச்சிருக்கும், இந்த காசுல ஏதாவது கைரேகை கிடைக்குதான்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த நபர் கிளம்ப போறாரு. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, வெறும் கிரிமினலோட கைரேகையை மட்டும் செக் பண்ணாதீங்க, டிஜேவோட கைரேகையும் செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற அந்த நபரும் ஷாக் ஆகுறாரு. எது டிஜேவோடது அப்படின்றாரு. ஆமா நான் சொல்றேன்ல செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பிடுறாரு. இப்ப லோலாருக்கும் அவரோட ஆபீஸ்க்கு வர்றாரு. அப்ப அந்த ஹேக்கர் பையன் என்ன பண்றானா, டிஜேவோட ரூம்ல சிஸ்டத்துல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை கவனிக்கிற இவரும் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ தான் எனக்கு இந்த பர்மிஷனை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அந்த ஹேக்கர் பையனும் சொல்றான். அதே மாதிரி இன்னும் சில ஆதாரங்கள் எல்லாம் இவருக்கு காட்டிட்டு இருக்கான். இப்ப லோலாருக்கும் ஒரு வேலை டிஜே தான் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் லோலார் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆதாரமே டிஜேக்கு எதிர தான் இருக்கு, இறந்து போனவன் வீட்டுல காசு எல்லாம் கிடைச்சிருக்கு, அந்த காசுலயும் டிஜேவோட கைரேகை தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமும் நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது, நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி மேல் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி டிஜே தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பாக்குற அந்த சீனியரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. டிஜேவோட ஒய்ஃப்க்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. டிஜேவோட ஒய்ஃபும் வேற ஒருத்தர் கூட அஃபேர்ல இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கரு உண்டாயிருக்கு, அதை கலைக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு நுஷ்ரத் கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே டிஜே அவரோட ஒய்ஃப் மேல செம்ம கோவத்துல இருந்திருக்காரு. இந்த மாதிரியான நிலைமையில தான் முதல் 2 கொலை நடந்திருக்கு. இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக 3ஆவது கொலையா அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காரு. இவர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. இந்த நோட்ல அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இவர் தான் அவங்க கிட்ட கீ எல்லாம் கொடுத்து இந்த கொலையை பண்ண வச்சிருக்காரு. அதே மாதிரி அவனோட பஃப்ல விஷத்தை ஏத்தி விட்டுட்டாரு, அதனால தான் வேலை முடிஞ்சு கொஞ்ச நாள்ல அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு பாக்குற சீஃபா என்ன சொல்றாருன்னா, ஓகே எல்லாமே சரியா இருந்தா அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோவும் பர்மிஷன் வாங்குறாரு. இப்ப எல்லா விஷயத்தையும் டிஜே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. டிஜேவா என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கொலையை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, ஆளை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, ஆதாரத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும், நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றாரு. எனக்கும் உனக்கும் உண்டான சண்டே நீ மனசுல வச்சுதான் இப்படி பண்றேன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஆதாரத்தை எல்லாம் எனக்கு எதிராக சும்மா திருப்பி விட்டுருக்கான், அவன் பிளான் பண்ணி தான் என்ன மாட்ட வச்சிருக்கான், இது கூட உனக்கு புரியல அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. இப்ப டிஜேவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. நுஷ்ரத் ஹீரோ எல்லாரும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல, அதை போக போக நீயே புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி அவரும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப நமக்கு வேற ஒரு இடத்தை காட்டுறாங்க. இதுதான் கில்லரோட இடம் போல. அந்த இடத்துல மாஸ்க் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த இடத்துல வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க பாத்தீங்களா, அது எப்படியோ கில்லர் லைவா பாத்துட்டு இருக்கான். இப்ப கூட கில்லரோட ஃபேஸ் நமக்கு காட்ட மாட்டாங்க, பின்னாடி மட்டும் தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி லைட்டா யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. தாத்தாவும் பேரனை டாக்டர் கிட்ட காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இந்த பையனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாரு. டாக்டரும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எடுக்கிறாரு. இதை மட்டும் படி அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் புக்கை பார்க்கறான், உடனே புக்கை வச்சிடறான். இவனுக்கு விருப்பம் இல்ல போல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் என்ன பண்றானா, அந்த புக்ல அவன் படிச்ச விஷயத்தெல்லாம் லைனா சொல்லிட்டு இருக்கான். இந்த டாக்டரே லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா அதுக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டானான்னு யோசிக்கிறாரு. சரி இவனுக்கு வேற சில டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாரு. அந்த பையனும் சீக்கிரமா அந்த வேலையெல்லாம் முடிச்சிடறான். இவனோட ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த பையனெல்லாம் நீங்க பெரிய ஆள் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் அசுரனா தான் மாறுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்றான். டாக்டரும் புரியாம அந்த பையனை பாக்குறாரு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவனோட அப்பா தான் அடிக்கடி அசுரன் அசுரன்னு சொல்லி திட்டுவாரு, அதனால தான் பையன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. நீ கொஞ்சம் வெளியே இருப்பா, நான் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டரும் தாத்தா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க பேரனுக்கு ரொம்ப பெரிய டேலண்ட் இருக்கு, அதை சரியான வழியில நீங்க யூஸ் பண்ணணும், அவனை தப்பான வழிக்கு நீங்களே கொண்டு போயிடாதீங்க, அவங்க அப்பாவெல்லாம் திட்டுறதை குறைக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த குட்டி பையனுக்கும் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த குட்டி பையனை என்ன பண்றானா, எலும்பு கூட இருக்கிற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல எலும்பு கூடோட கையில ஒரு விரலை மட்டும் உடைச்சிடறான். இந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே பிரசன்ட் டேவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட போன்ல மெசேஜ் வருது. இவரும் செக் பண்ணி பாக்குறாரு. எப்பவுமே ஒரு கோஆர்டினேட் தான் வரும், இந்த வாட்டி 3 வந்திருக்கு. அது என்ன லொகேஷன் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி லோலருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு தகவலை பாஸ் பண்றாரு. இவனுங்க வேற நைட்டு நேரத்துல தான் அனுப்புவீங்க, பகல் அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இவங்க எல்லாருமே இப்ப ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஹீரோவை என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா லொகேஷனை ட்ரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வழக்கத்தை விட கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் கொடுத்துருக்கான், இருங்க ட்ரேஸ் பண்றேன் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பக்கத்து ரூமுக்கு வந்துடுறாரு. என்னடா இது அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இது கண்டினியூ ஆகுதுன்னா அவர் ஒரு வேலை பண்ணலையோ அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி நுஷ்ரத்தும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிஜே ஜெயிலுக்கு வந்ததை காட்டுறாங்க. இவர் பெரிய அதிகாரி அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இவரை போய் எப்படி ட்ரெஸ் கழட்ட வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இவரே ட்ரெஸ் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவருக்கு வேற ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு அவரோட ரூம் வந்துடுறாரு. இப்ப டிஜேவோ அங்க இருக்க ஒரு போலீஸை கூப்பிடுறாரு. எனக்கு பென்னு பேப்பர் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார் அதெல்லாம் தர முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பி போயிட்டாரு. இப்ப முதல் லொகேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு, டீம் ஆட்களை மட்டும் அனுப்பிச்சிருப்பாரு. அவங்களும் வந்து செக் பண்றாங்க. கார்க்குள்ளேயே ஒரு நபர் இறந்திருக்காரு. இவர் எப்படி இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த ஆபீசரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உள்ள யாரோ புகையை பாஸ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி கதவு டோர் லாக் பண்ணி சாவச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. வீடியோ மூலமா அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. உடனே ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேற ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஸ்பாட்ல அந்த லொகேஷனை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேஸ் பண்ணி வராங்க. அந்த இடத்துல பாக்குறவரும் ஷாக் ஆகுறாரு. இங்க ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்றாரு. என்ன குழப்பம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் கேட்கறாங்க. இப்பதான் நமக்கு அந்த இடத்தை காட்டுறாங்க. அந்த இடம் பார்த்தா ஒரு கிரேவ் யார்டா இருக்கும், நிறைய டெட் பாடி இருக்கு. அவன் நம்ம கிட்ட வேணும்ட்டே சேலஞ்ச் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நுஷ்ரத்தும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா ஓகே தேர்ட் லொகேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் டீமோ வேகமா தேர்ட் லொகேஷனுக்கு வராங்க. அது ஒரு ஃபேக்டரி மாதிரி தான் இருக்கு. சரி பாதுகாப்போட நுழைவோம் அப்படின்ற மாதிரி டீமோ உள்ள நுழைஞ்சிடுறாங்க. தேடி பாக்குறாங்க, எந்த இடத்துலயுமே பாடி கிடைக்கல. இப்போ ஒரு ரூம்ல நிறைய சவப்பெட்டி எல்லாம் செஞ்ச மாதிரி இருக்கு. எந்த சவப்பெட்டிலயுமே பாடி இல்ல. இல்ல சார் இங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்றாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பலாம் நினைக்கிறாரு. இப்பதான் ஒய்ஃபும் வீடியோ சேட்ல வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் சேட் பண்ணிட்டு வரன்ற மாதிரி கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் என்ன பண்றாருன்னா சாக்பி சேவருக்கு தராரு. டிஜேவோ நன்றி சொல்றாரு. போலீஸ் என்ன சொல்றாருன்னா யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லன்றது எனக்கு தெரியாதா சார்னு கேட்கறாரு. இப்ப சாப்பிடுற டைம் ஆயிருது. இவரும் அமைதியா லைன்ல நிக்கிறாரு. அந்த இடத்துல வேற ஒரு ரவுடி இருப்பாரு. அவரும் பிரச்சனை பண்றதுக்காக வராரு. என்ன உன்னோட ஒய்ஃபை நீ கொலை பண்ணிட்டியாமே, உன்னோட ஒய்ஃப் போட்டோவை பார்த்தேன் சூப்பரா தான் இருக்கா, அவளை போய் எதுக்காக கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கிண்டலா கேட்டுட்டு இருக்கான். இவரும் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா அவனை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவரும் அமைதியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. பேசுறதுக்காக ஒரு நபர் வருது. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா நான் உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. உன்னோட சொந்த அண்ணனையே கொலை பண்ணி அவன் தானே அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கறாரு. ஆமா நான் சொந்த அண்ணனையே கொலை பண்ண, நீ உன்னோட ஒய்ஃபையே கொலை பண்ணிருக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னும் என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி டிஜே சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் கிட்ட வீடியோ சேட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் சொல்ல மாட்டாரு, தேவையில்லாம பயப்படுவாங்க அப்படின்றதுக்காக. இப்ப ஒய்ஃபோட கையை கவனிக்கிறாரு. அவங்களுக்கு கையில வெட்டப்பட்டிருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களும் தெரியாம காய்கறி நறுக்கும் போது வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எவிடன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராரு. நாகாலாந்துல ஒருத்தன் இறந்தால அவனோட திங்ஸ பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ரூபா நோட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை செக் பண்ணீங்களா, இதுல ரெண்டு பக்கமும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரும் புரியாம கேட்கறாரு. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. என்ன நம்ம அந்த மூணாவது ஸ்பாட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி லோலருக்கு கேட்கறாரு. இவரும் போலாம் அப்படின்ற மாதிரி அந்த மூணாவது ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. எங்கேயாவது பாடி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு வால் கிளாக் இருக்கிறத பாக்குறாரு. அதுல ஆக்சுவலா டைம் காட்ட மாட்டேங்குது. டைம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த கில்லர் நமக்கு 9 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்கான். அந்த பாடியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. நம்ம சீக்கிரமா ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க ஆபீசர்ஸும் எங்க தோன்றது எப்படி தோன்றது எங்க பாடியை வச்சிருப்போம் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் எதுவும் தோண மாட்டேங்குது. ஹீரோவும் செகண்ட் ஸ்பாட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கார் ஏறதுக்காக வரும்போது அந்த இடத்துல ஒரு நாய் குலைச்சுக்கிட்டே போறத பாக்குறாரு. பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாரு. அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எனக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லோலார் கிட்ட சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் செக் பண்ண சொன்னாரு பாத்தீங்களா, அங்க இருந்து தான் பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பக்கத்துலயுமே அவரோட தம் ஃபிங்கர் இருக்குன்றாரு. பொதுவா நம்ம ஒருத்தருக்கு காசு கொடுக்கும் போது ஒரு இடத்துல தான் கட்ட விரல் படும், இன்னொரு சைடு பட வாய்ப்பு இல்ல. அப்ப பட்டுக்குன்னா யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கன்றதை ஹீரோ இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. டிஜே தப்பு பண்ணலையோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி லோலார் கிட்ட சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. டைம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அங்க ஆட்கள் மட்டும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இவங்களும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. வேகமா ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போகணும்னு வராரு. இந்த சைடு டிஜேவோ என்ன பண்றாருன்னா இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் இவருக்கு தோன்ற சில விஷயங்கள் எல்லாம் எழுதி கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஏதோ ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு போல. வேகமா அங்க இருக்கிற போலீஸை கூப்பிடுறாரு. அவரும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்காக வராரு. உடனே நான் ஹீரோக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கிரேவ்யார்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வெளியே ஒரு பழைய கார் நிக்கும். அந்த இடத்துல தான் நாய் குலைச்சிட்டு இருக்கும். இதை ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இந்த காரை செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பயந்து தான் லோலாருக்கு காரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள எதுவுமே இல்ல. டிக்கே ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள ஒரு நபர் தான் இருக்காரு. அந்த நபர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நமக்கு டைம் ரொம்ப இல்ல, இவரை உடனே பேச வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இவரும் வேகமா அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர டிஜே பேசணும்னு நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்கறாரு. அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது, உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆபத்துன்னு ஹீரோ கேட்கறாரு. நீ அந்த இடத்துல இருக்க, உனக்கு லொகேஷன் அமிச்சு இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான். காரணம் இல்லாம உன்னை வர வச்சிருப்பான். அவனுக்கு தேவையே நீ தான். உன்னை தூக்குறதுக்காக தான் வர வச்சிருக்கான். அதனால கவனமா இரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் அதெல்லாம் புரியுது சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரே எனக்கு அவசரமான வேலை இருக்குன்னு கட் பண்ணிடுறாரு. எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இவரே என்ன சொல்றாருன்னா ரெண்டாவது இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த மென்ஷன் பண்ணி அதுதான் என்னோட இடம், அங்க சவப்பெட்டி தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்த ஆர்டர் பண்ணா அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் அது ஆச்சு அப்படின்னு சொல்றான். இவரு டெலிவரி பண்றதுக்காக கிளம்ப நினைப்பாரு, கரெக்டா அந்த ஆர்டர் பண்ணவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த கில்லர் தான் ஆர்டர் பண்ணிருப்பான் போல, அவனும் அடிச்சு மயக்கம் வைக்கிறான். சரி அவன் ஆர்டர் பண்ண சவப்பெட்டியோட அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்னா 11 அடி அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற இவங்க ரெண்டு பேருமே குழம்பி போறாங்க. இப்ப ஹீரோவா என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா யாரையோ ஒருத்தனை சாவடிக்கல, அவன் புதைச்சுதான் வச்சிருக்கான், அவனை காப்பாத்துறதுக்காக தான் நமக்கு டைமிங் கொடுத்திருக்கான், நம்ம எப்படியாவது அந்த நபரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி லோலார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் வேகமா கிரேவி அடுக்கு வந்துடுறாரு. பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப யார குறைய 10 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்கு. ஹீரோவால இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எங்கதான் புதைச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் சவப்பெட்டி இழுத்துட்டு வரதான் அதிக வாய்ப்பு இருக்கு, இழுத்ததுக்கான மார்க் ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் அது மூலியமா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வெளியே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமா சேர்ந்து வெளியே எடுத்துடுறாங்க. இப்போ ஓபன் பண்ணும் போது கவனமா பக்கத்துல வந்து ஓபன் பண்றாங்க. அதை ஓபன் பண்ணோட வேகமா உள்ள இருந்து ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ்னால எல்லாருமே மயங்கிடுறாங்க. ஹீரோவும் பாதி மயக்கத்துல இருக்காரு. உள்ள யார் தான் இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வர ட்ரை பண்றாரு. ஆனா அவரும் ஒரு ஸ்டேஜ்ல விழுந்துட்டாரு. இப்ப எல்லாரும் விழுந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கவன் எந்திரிக்கிறான். ஆக்சுவலா கில்லர் தான் உள்ள இருப்பான். அவனுக்கு மட்டும் பாதிப்பு வராத மாதிரி நல்லா மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கான். இப்ப அங்க இருக்க ஹீரோவை வேற ஒரு இடத்துல போய் அடைச்சிடறான். இந்த இடத்துல தான் 3rd எபிசோட் முடியுது. 11 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அப்பா பையன் கிட்ட தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சாரு பாத்தீங்களா. ஆக்சுவலா இவர் தான் பூஜைக்காக வந்திருப்பாரு. பூஜை யாருக்கு பண்றாங்க அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. எதிர டிஜே தான் ஏதோ பூஜை பண்றதுக்காக இவங்க கிட்ட வந்திருப்பாரு போல. அவரை என்ன மாத்தி மாத்தி முறைச்சுக்கிறாங்கன்ற மாதிரி பாக்குறாரு. இது நடந்து கொஞ்ச நேரத்துல அப்பா தண்ணியில மூழ்கி இறந்துருப்பாரு பாத்தீங்களா. அந்த இடத்துல அப்பாவோட பாடி வச்சிருக்காங்க. போலீஸா விசாரணை பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவரும் அவர் இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. வேகமா அவரை வந்து கிட்ட பாக்குறாரு. நானும் ஒரு சிபிஐ ஆபீசர் தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போலீஸ் கிட்ட எல்லாம் காட்டுறாரு. அவங்கள ஓகே சார் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் பாடியை பார்த்து என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா பாய்சன் குத்து தான் சாவச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல பையன் நிக்கிறத பாக்குறாரு. பையனோட பக்கத்துல வர்றாரு. அவனுக்கு ஆறுதலா சில வார்த்தைகள் சொல்றாரு. உனக்கு இது எவ்வளவு பெரிய இழப்புன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனை என்ன சொல்றானா எனக்கு இழப்பெல்லாம் கிடையாது, எனக்கு இவரை சுத்தமா பிடிக்காது, இவர் இறந்ததுல சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போறான். இவரும் ஒண்ணுமே புரியாம அந்த பையன் போறதையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சது. ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்காரு. இந்த இடத்துல இவங்களும் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சிடுறாங்க. ஹீரோ எங்க போயிருப்பாரு அப்படின்றத ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நுஷ்ரத் ரொம்ப சோகமா இருக்கிறத ஆபீசரும் பாக்குறாரு. கவலைப்படாத, எப்படியும் ஹீரோவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை தேத்துறாரு. சார் நிக்கிலோட ஒய்ஃப் வேற அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு லோலா இருக்க சொல்றாரு. ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படின்ற மாதிரி ஆபீசரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த ஹேக்கர் பையன் என்ன சொல்றானா போனோட டவர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். இவங்களும் வேகமா வந்து பாக்குறாங்க. ஆனா டவர் ஒரு இடத்துல காட்ட மாட்டேங்குது, நிறைய இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஏதோ VPN யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல சார் ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஹேக்கர் சொல்லிடுறான். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஹீரோவும் ஏதாவது தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் குழந்தையோட அவரோட ஆபீஸ்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் பேசுறதுக்காக வர்றாரு. மேடம் சார் ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு, அவரோட வீட்டுல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் அவர் வர வரைக்கும் இங்கதான் இருப்பேன், அவரை உடனே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரோட நிலைமை வந்து லோலார் கிட்டயும் நுஷ்ரத் கிட்டயும் சொல்றாரு. இப்போ லோலாருக்கும் நான் எப்படி பேசுறது, என்னால பேச முடியாது, நீ எப்படியாவது பேசி சமாதானப்பத்து அப்படின்ற மாதிரி நுஷ்ரத் கிட்ட சொல்றாரு. நுஷ்ரத்தும் போக யோசிக்கிறாங்க. கடைசியில போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. முதல்ல அவர் வேலையில இருக்காருன்னு சொல்லி சமாளிக்க தான் பாக்குறாங்க. ஆனா இவங்க நோண்டி நோண்டி கேட்கறதுனால வேற வழி இல்லாம நுஷ்ரத்தும் என்ன பண்றாங்கன்னா அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கே தெரியல, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தான் அவர்கிட்ட போக வேணாம் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், என்னோட பேச்சை கேட்கல, இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. நுஷ்ரத்தும் நிக்க சொல்றாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாரு. அதே மாதிரி நிறைய புக்ஸ்லாம் இருக்கு, அதே மாதிரி டிவி இருக்கு, ஒரு போனும் இருக்கு. சரி அந்த போன் மூலமா யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ண ட்ரை பண்றாரு. இப்பதான் வேற ஒருத்தன் எதிர பேச ஆரம்பிக்கிறான். யாரா நீ, எதுக்காக என்ன இங்க வர வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றானா ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவரும் கோவப்பட்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் எதிர இருக்கவன் பேச ஆரம்பிக்கிறான். நீயும் நானும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும், என் கூட நீ சேர்ந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிடுறாரு. இப்ப டிஜேவை பாக்குறதுக்காக ஆள் வந்திருக்காங்க. டிஜேவும் யாருன்னு பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல லோலாருக்கு தான் இருக்காரு. லோலாருக்கும் என்ன சொல்றாருன்னா ஹீரோவை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்ச விஷயம் தான், இதனால தான் அவனை கவனமா இருக்க சொல்லி சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப லோலாருக்கும் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு நிறைய எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி அவன் விசாரிச்ச கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், யார் அந்த எதிரின்றதை கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க அப்படின்ற மாதிரி தராரு. இவரும் வாங்கிட்டு அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. சில விஷயங்கள்லாம் தேடி பாக்குறாரு. இப்ப ஹீரோ உட்காந்து இருக்க இடத்துக்கு சாப்பாடும் வந்துருது. ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சிசிடிவி கேமரா எந்த இடத்துல எல்லாம் கவர் பண்ணலையோ அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துல ஒண்ணு கவர் பண்ணாம இருக்கு. கேமராக்கு தெரியாம ஏதாவது ஐடியாவை நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவை நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இப்பதான் திடீர்னு டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற சவுண்ட் கேக்குது. இவரும் வேகமா வெளியே வந்து பாக்குறாரு. அதுல ஒரு வீடியோ யாரோ எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவரும் அந்த வீடியோ பாக்குறாரு, ஷாக் ஆகுறாரு. இவரோட ஒய்ஃபும் குழந்தையும் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை யாரோ ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க. கில்லரோட வேலை தான் அப்படின்ற மாதிரி இவரும் பயப்படுறாரு. தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டு அப்படின்னு கேட்கறாரு. இப்ப கால் பண்ண ட்ரை பண்றாரு, கால் போகவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு அவங்கள மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து கெஞ்சிட்டு இருக்காரு. இப்பதான் போன் கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி கில்லரும் சொல்றான். ஓகே நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு கவர் வந்து விழுது. ஹீரோவா அந்த கவர்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு நினைக்கிறாரு. அபி அப்படின்ற ஒரு லேடியோட போட்டோ தான் இருக்கு. யார் இவங்க அப்படின்னு கேட்கும் போது இப்ப கில்லரும் அவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அபி அப்படின்ற அந்த டாக்டர் பண்ற ப்ராஜெக்ட பத்தி நமக்கு காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா செயற்கையா சில எண்ணங்களை மைண்ட்ல தோண வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஓரளவுக்கு சக்சஸ் எட்டுற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கு பேர் மைண்ட் மேப்பிங் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நியூஸ் சேனல்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. கில்லரும் என்ன சொல்றானா, ஃபேமிலி இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கா, அதே மாதிரி அம்மாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இவளை எப்படியாவது கொல்லணும், நீ ஐடியா தர போற, நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கில்லர் சொல்றான். சரி அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. கில்லரும் என்ன சொல்றானா, பெரிய லெவல்ல எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒரு டென்டிஸ்ட மீட் பண்ணிருக்கா, அவளோட பல்லுல ஒரு கேப் மாட்டிருக்கா, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். இப்ப இவரும் அவரோட பிளான சொல்றாரு. இப்ப அபியோ அவங்க ப்ராஜெக்ட்டுக்காக செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதுல படுக்கிறதுக்காக போறாங்க. ஒரு டாக்டரை கால் பண்ணி சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கில்லர் பேசுறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல படுத்துறாங்க, உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கில்லர் என்ன பண்றாங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ள தேவையில்லாத செட்டிங் எல்லாம் உருவாக்கிறான். இப்ப அவங்களோட பிரஷர் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அவங்களும் பயங்கரமா வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட மைண்டுக்குள்ள ஏதோ ஆவறத காட்டுறாங்க. திடீர்னு அவங்க பல்லுல ஒரு கேப் மாட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அது தெரிச்சு அவங்க மண்டை ஓட்டையாயிருது. சரி நான் சொல்ற மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கில்லரும் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அதே மாதிரி பண்ணிடுறான். ஒரு குளத்துக்கு நடுவுல அவங்களோட கார் மூழ்கிட்டு இருக்க மாதிரி தான் பண்றான். லோலாருக்கு அவங்களோட வீட்டுல படுத்துட்டு இருக்காரு. எப்பவுமே ஹீரோக்கு லொகேஷன் வரும் பாத்தீங்களா, இந்த வாட்டி லோலாருக்கு வருது. இவரும் அந்த லொகேஷன் எங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாரு. வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இப்ப நுஷ்ரத்தும் வருத்தப்படுறாங்க. நீ தேவையில்லாம கவலைப்படாத, கண்டிப்பா இது நிக்கிலா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நம்மளால கண்டிப்பா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, நமக்கு டிஜேவோட ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. டிஜே நிறைய பேரோட பேரை எழுதி வச்சிருக்காரு. இப்போ ஒவ்வொரு பேரை அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எதிர் லாக்அப்ல இருக்கவன என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேச்சு தரான். இவரும் அவங்க கிட்ட சகஜமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு டிஜேக்கும் அந்த சின்ன பையனோட ஞாபகம் வருது. நமக்கு ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அது ஆடியன்ஸ்க்கு தான் காட்டியிருப்பாங்க. இப்பதான் ஆனா டிஜேக்கு அந்த பையனை பத்தின ஞாபகம் வருது. மறுநாளும் பூஜை பண்ண வேண்டி வரும். அந்த பையனை தான் கூப்பிட்டுருப்பாரு. அந்த பையனும் மந்திர வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டான். நீ ரொம்ப அழகா மந்திரம் எல்லாம் படிக்கிற, உன்னோட அப்பா விட நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னோட அப்பாவை நீ தான் கொன்னியும் அப்படின்னு கேட்கறாரு. அந்த பையன் எதுவும் பேச மாட்டான், அமைதியா இருக்கான். இப்ப மந்திர வார்த்தைகளை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஏன் எதுக்குன்னா நமக்கு தெரியல, இதை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே இவரை பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. கேஸ் கையை மீறி போயிருச்சு, இதுக்கப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு உங்களை அபிஷியலா எங்களால வெளியே கூட்டு போக முடியாது, அதனால அன்அபிஷியலா தான் உங்களை வெளியே கூட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஜெயிலே வச்சு அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறாரு. இப்ப வேகமா இவங்க கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் ஜெயில இருக்க மாதிரி தான். இப்ப இறந்து போன அபிய பாக்குறாரு. சுத்தி இருக்க அசிஸ்டன்ட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் எப்படி இந்த டெத் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு, ஒரு கெட்ட செய்தி இருக்குன்னு டிஜே சொல்றாரு. இவங்களும் என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நல்ல செய்தி என்னன்னா இன்னும் நிக்கில் சாவல உயிரோட தான் இருக்கான். கெட்ட செய்தி என்னன்னா இந்த கொலையை பண்ணதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நிக்கிலா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதோட நமக்கு 4th எபிசோடியும் முடிச்சிடுறாங்க. இப்ப வாரணாசியில இருக்க அந்த பையனை நமக்கு காட்டுறாங்க. அவன் வீட்டுல புக் படிச்சுட்டு இருக்கும் போது போலீஸும் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. டிஜே தான் மாட்டி விட்டுருக்காரு போல. இப்ப ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இப்பதான் சில கறி துண்டு எடுக்கிறான். செவத்துல ஏதோ டயக்ராம் எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறான். அங்க நிறைய ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். இவனை மாதிரியா அவங்களையும் மாத்த ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்கு மாத்திடுறான்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் இவனுக்கு ரத்த தானம் எல்லாம் பண்றான். கையை அறுத்து அந்த ரத்தத்தை கீழே சிந்தி இவனை வேண்டான். இந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல ஒரு கார் ஏரியில விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அதுல சொல்ல வரதுக்குள்ள யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல நுஷ்ரத் தான் இவங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாது, அது வேற ஒரு லேடி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சொல்ல போனா நடந்த கொலைக்கு ஐடியா போட்டு கொடுத்ததே நிக்கிலா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஜே சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஒய்ஃபும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. டிஜேக்கோ என்னோட ஹஸ்பண்டுக்கோ சுத்தமா ஆகாது, அந்த பிரச்சனை உனக்கே தெரியும்ல, அப்படி இருக்கும் போது டிஜே அப்படிதான் சொல்லுவாரு. டிஜேவோட பேச்சை நீங்க எப்படி கேக்குறீங்க, அவர் ஜெயில தானே இருக்காரு, அவரோட ஒய்ஃபை கொண்டிருக்காருன்னு சொல்றாங்க. இல்ல டிஜே ஒன்னும் கொலை பண்ணல, அதே மாதிரி நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களோட ஹஸ்பண்டை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்றாங்க. சரி இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோவை என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே கேமரா கிட்ட வராரு. எனக்கு சிகரெட் வேணும் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஆனா அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, அங்க காணாம போயிருக்கான். இப்ப சீனியரும் லோலார்க்க போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயில இருந்து அவரை கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அதனால தான். எதுக்காக அவரை கூட்டு போனீங்க, உங்களால முடியாது அப்படின்னு கேட்கறாரு. இல்ல சார் இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, அவர் ஹெல்ப் இல்லாம எங்களால முடியாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் நியூஸ் சேனலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நியூஸ் சேனல்ல அவங்க இறந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அவங்களோட பொண்ணும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. இவருக்கு இவரோட பொண்ணு ஞாபகம் வருது. சாரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லோலார்க்கு என்ன பண்றாருன்னா வாரணாசிக்கு தான் வந்திருக்காரு. டிஜே தான் இவரை இங்க போக சொல்லியிருப்பாரு. அந்த பையனை பத்தி எப்படியாவது தகவலை சேகரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவனை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் கையெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இப்பதான் இந்த இடத்துக்கு கில்லர் வந்துடுறான். கில்லர் என்ன பண்றானா ரிவர்ஸ்ல போய் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ சிகரெட் கேட்டது இவனுக்கு தெரிய வருது. இவன் என்ன பண்றானா ஒரு கவரை உள்ள அனுப்புறான். உன்னோட தலைவலிக்காக இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மேல எழுதியிருக்கான். இவரும் வேகமா அதை பிரிச்சு பாக்குறாரு. அதுக்குள்ள சிகரெட் இருக்கும்னு நினைப்பாரு. ஆனா மாத்திரை தான் இருக்கு. இவரும் பயங்கரமா கேமராவை பார்த்து முறைக்கிறாரு. அந்த மாத்திரையை எடுத்து வச்சுக்கிறாரு. டிஜேவும் இப்ப திரும்பி அவரோட செல்ல தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அதை நீங்களும் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னோன்னா போலீஸும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அவர் நோட்டீஸை மட்டும் வச்சிருப்பாரு. அந்த நோட்டீஸை பாக்குறவரும் போலான்னு நினைக்கிறாரு. இப்ப இவரும் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. டிஜே அவரோட கார்ல வரும்போது மத சொற்பொழிவை கேட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அதுல பேசினவர் தான் இங்கேயும் வந்திருக்காரு. அதனாலதான் இவர் பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரும் எல்லார்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. யாரோ கதவை திறந்து உள்ள வர மாதிரி இருக்கு. ஹீரோவும் சடனா முழிச்சிடுறாரு. எதிர அந்த கில்லர் தான் வந்திருக்கான். இப்பதான் கில்லரை நமக்கு காட்டுறாங்க. ஆனா காமிச்சா கூட கில்லர் யாருன்றது நமக்கு தெரியல. ஹீரோக்கும் தெரியல யார் நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த ஸ்பீக்கரை காட்டுறாங்க. இவரும் இந்து மதம் சார்ந்த சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் டிஜேவும் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கில்லரை நமக்கு காட்டுறாங்க. அடுத்த வேலைக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறாரு. அங்க ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போடுறாரு. அதுக்கப்புறம் தான் கதை ஓபன் ஆகுது. இவரும் வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன பாஸ்வேர்டு போட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஜேவும் அந்த ஸ்பீக்கர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்களோட நிறைய ஸ்பீச்சை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஸ்பீக்கருக்கு இவர் யாருன்றது தெரியல. ஃபார்மலா பேசிட்டு கிளம்பிடுறாரு. சீனியரும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவங்களோட ஆபீஸ்ல எந்த ஒரு வேலையும் ஓடவே ஓடாது. இப்ப நேரா நுஷ்ரத் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இதுக்கப்புறமும் இங்க வேலை செஞ்சா வேலைக்கு ஆகாது. நீ வேற ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிஜேவை ஜெயிலே வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துல இந்த சீனியர் தான் இருக்காரு. இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நாள் நீ விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிஜேவும் அவரோட வேலையை எடுத்துக்கிறாரு. லோலாருக்கு கடைசியா விசாரிச்ச இடத்துல யாருக்குமே அந்த பையனை பத்தி சரியா தெரியாது. ஒரு ஜெயிலரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் அந்த ஜெயிலரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பையனை பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் அந்த ஸ்டேஷனுக்கு வரும்போதே அவனோட பார்வை வித்தியாசமா தான் இருந்தது. அவன் பார்வையாலேயே எல்லாரையுமே மிரட்டினா அதே மாதிரி அடிபணிய வச்சான் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு ஒரு நாள் ஜெயில நெருப்பு பிடிச்சிருச்சு. நிறைய பேருக்கு காயம் பட்டிருந்தது. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல அந்த பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. எது இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேட்கிறாரு. ஆமா அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு இவரும் சொல்றாரு. இப்ப டிஜே கூட ஒர்க் பண்றதுக்காக 4 பேர் வந்திருப்பாங்க. 3 பேர் ஆல்ரெடி டிஜேக்கு பழக்கமானவங்க தான். ஆனா புதுசா ஒரு பையன் வந்திருப்பான். அவங்க கூட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். டிஜேவோ என்ன சொல்றாருன்னா இறந்தவங்களுக்குள்ள காமனா என்ன இருக்குன்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அடுத்த விக்டிமை நம்ம காப்பாற்ற முடியும். முதல்ல காமனா என்ன லிங்க் இருக்குன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோவை எதை வச்சு மிரட்டி இந்த வேலையை பண்ண வச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆமா ஒய்ஃபு குழந்தைய வச்சுதான் மிரட்டி பண்ண வச்சிருக்க முடியும். அவங்க சேஃபா இருக்காங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இறந்து போனவங்களுக்குள்ள என்னதான் லிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப லோலாருக்கும் டிஜேக்கு கால் பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையனை பத்தி விசாரிச்சேன். ஆனா அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற டிஜேவே என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா அவன் இறந்துருக்க மாட்டான்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரு தாத்தா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த தாத்தா உயிரோட இருக்காரா என்னன்னு தெரியல. அந்த தாத்தாவை போய் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு லோலாருக்கும் கிளம்புறாரு. ஹீரோவும் கில்லருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப கால் பண்ணி பார்த்தா அவன் போனை எடுக்கவே மாட்டான். எதுக்காக போன் எடுக்க மாட்டான்? ஒருவேளை அவன் அங்க இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அவன் இல்லாத சமயம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிவில கேபிள் கனெக்ஷன் வரும் பாத்தீங்களா, அதை கழட்டிடுறாரு. இப்ப டிவில ஏதோ சில வேலை பண்றாரு. அதே மாதிரி ஏதாவது டவர் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்றாரு. இப்ப போலீஸ்லாம் வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அல்ல சிக்னல் திடீர்னு மாட்டி அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு போல. அதனால தான் செக் பண்ணிட்டு இருக்காரு. புதுசா வந்த பையனா அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் கை முழுக்க மோதிரமா இருக்கு. இதை பாக்குற டிஜேவும் இவ்வளவு மோதிரம் உனக்கு போதுமா அப்படின்னு கேட்கறாரு. இவன் என்ன சொல்றான்னா நான் என்ன பண்றது, பெரியவங்க தான் இதை போட்டு விட்டாங்க, 4 நட்சத்திரம் என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவருக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. இதை வச்சு நம்ம தேடி பார்க்கலாமான்னு கேட்கறாரு. ஏன் தேடக்கூடாது, தாராளமா தேடிப்பாரு அப்படின்ற மாதிரி டிஜே சொல்றாரு. ஹீரோவும் அவரோட ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துல ஒரு போஸ்ட் வருது. இவரன் என்ன ஏதுன்னு பிரிச்சு பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு நபரோட போட்டோ தான் இருக்கு. அவனோட பேர் ஆதித்யா அப்படின்றது பெரிய தொழிலதிபரா இருப்பான். இவன் அந்த கில்லருக்கு கால் பண்றாரு. இவனெல்லாம் தொடவே முடியாது, இவன் எவ்வளவு பெரிய ஆளுன்றது உனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்கறாரு. இவனை தொட முடியாதுன்றதுக்காக தான் உன்னை ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா எப்படியாவது இவனை கொண்டு ஆகணும். அதுக்கான ஐடியாவை சொல்லுன்னு சொல்றாரு. எனக்கு ஐடியா எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனும் எதர்ச்சியா ஜன்னலுக்கு வந்து பாக்குறாங்க. அப்பதான் அந்த இடத்துல நிறைய போலீஸ் மேன்லாம் இருக்கு. எதுக்காக இவங்க நிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அவங்க கிட்டே வந்து கேட்டுருவாங்க. அவங்களும் டிஜே தான் பாதுகாப்பு தர சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னா டிஜேவை பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உங்களால் தான் என்னோட ஹஸ்பண்ட் இந்த வேலையை விட்டே போனாரு. இது வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. திரும்பி உங்க கூட வந்தாரு, அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டை சீக்கிரமா கண்டுபிடிங்க, அது போதும் அப்படின்னு கோவமா அவரை திட்டுற மாதிரி பேசுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி டிஜேவும் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு வீடியோ பிளே ஆகுது. இவரும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. எதிர யாரோ வராங்க. அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கும் அந்த நபரை தெரியும் போல. சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் ரெக்கார்ட் பண்றா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல போட்டு காமிச்சோன்னா ஹீரோ பயப்படுறாரு. தயவு செஞ்சு என்னோட பொண்ணையும் ஒய்ஃபையும் எதுவும் பண்ணிடாத, நீ சொன்னதை நான் செஞ்சிடறேன், அந்த ஆதித்யாவை எப்படியாவது கொன்றுலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப லோலாருக்கும் அந்த ஜெயிலுக்கு வந்துடுறாரு. தீ விபத்துனால நிறைய ஃபைல் எரிஞ்சு போயிருக்கும். இப்போ ஒரு ஃபைல்ல அந்த பையனோட போட்டோ கிடைச்சிருது, ஆனா பாதி எரிஞ்ச நிலைமையில தான் இருக்கு. அந்த போட்டோவை இவரும் பாக்குறாரு, உடனே டிஜேக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடுறாரு. இப்ப டிஜேவும் அந்த போட்டோவை பாக்குறாரு. இந்த இடத்துல தான் நமக்கு நடந்ததை காட்டுறாங்க. என்னோட அப்பாவை நான் தான் கொன்ன அப்படின்றத இன்டெரக்டா டிஜே கிட்ட சொல்லிருப்பான் பாத்தீங்களா. டிஜே தான் போலீஸ்க்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிருப்பாரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. உன்னோட நல்லதுக்காக தான் நான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி டிஜே சொல்றாரு. அந்த பையனும் அங்க இருந்து கிளம்பி போறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வருது. இதோட நமக்கு 5வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப கோலாப்பூர்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. ஒரு தாத்தாவும் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. பேரனும் அந்த இடத்துக்கு வரான். தாத்தா கடவுளை தான் பெயிண்டிங் பண்ணிருப்பாரு. யார் இந்த கடவுள் அப்படின்னு கேட்கிறான். தாத்தாவும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே மோசமான ஒரு அசுரன் தான், அவனை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தவர் தான் இந்த கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தூங்குற டைம் ஆயிடுச்சு, நீ போய் படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. இப்ப இவரும் மேற்கொண்டு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு யாரோ பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல கரெக்டா இந்த கில்லர் தான் இருக்கான். இந்த இடத்துல அவரை அடிச்சு மயக்கி வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறான். அவர்கிட்ட இப்ப உயிர் இருக்கு, நீ இங்கதான் சாவணும், எந்த கடவுள் உன்னை காப்பாத்த வராரு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாவச்சிடறான். இவர் தான் முதல்ல இறந்தவரா இருப்பாரு. இந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே பிரசன்ட்ல நமக்கு ஆதித்யாவை காட்டுறாங்க. இவர் தான் அந்த தொழிலதிபரா இருப்பாரு. அவருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போது இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அவரோட அட்வைசர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எதிரிங்க ஜாஸ்தின்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், இந்த கல்யாணம் சொன்ன தேதியில நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கில்லரும் ஆதித்யாவோட ரொட்டீன் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். ஹீரோவும் கேட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த கல்யாணத்துல வச்சுதான் அவனை கொண்டாவணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, உன்னோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி கில்லரும் கேட்கிறான். இது வரைக்கும் இறந்து போன எல்லாருமே ஒரே நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதை டிஜே கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப டிஜேவும் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ற ஒரு ஃபாரினருக்கு கால் பண்றாரு. அந்த ஃபாரினர் கிட்ட இந்தியால இருந்து உங்ககிட்ட யாராவது பேசினாங்களா அப்படின்னு கேட்டாரு. இந்தியால என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஆனா என்னால ஒருத்தனை மட்டும் மறக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அந்த ஒருத்தன் யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு டிஜேவும் கேட்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா அவரோட கண்ணாடியை கழட்டி காட்டுறாரு. அப்பதான் அவருக்கு கண்ணு தெரியாது அப்படின்றது தெரியுது. நம்ம ஹீரோக்கு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாயிருது. அதனால இல்யூஷன் எல்லாம் இவருக்கு வர ஆரம்பிக்குது. இவர் வேற ஒரு இடத்துல டிஜே கூட பேசிட்டு இருக்க மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. டிஜே அந்த பையனோட தாத்தாவை போய் பாருன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா. லோலாருக்கும் என்ன பண்றாருன்னா அவரோட தாத்தா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்காரு. இவன் தானே உங்க பேரன் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அவரும் ஆமான்னு சொல்றாரு. உங்க பேரனை பத்தி தெளிவா சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. இந்த பெரியவரால சுத்தமா பேச கூட முடியல. இந்த பெரியவரும் ஒரு புக் எடு அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு. இவரும் வேகமா வந்து அந்த புக் எடுத்துறாரு. அந்த புக்ல என்னெல்லாம் இருக்குன்றத பாக்குறாரு. சாத்தான் மாதிரி நிறைய விஷயங்களை அந்த குட்டி பையன் வரைஞ்சு வச்சிருக்கான். ஜாதகம் எல்லாம் பாப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தரை வர வச்சிருக்காங்க. இந்த ஜாதகத்துல என்ன வித்தியாசமா இருக்கு, என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாதகத்துல இருக்கவருக்கு சாவே கிடையாது, 100 வருஷமாவது வாழ்வாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிஜே பயங்கரமா கோவப்படுறாரு. இவன் 30 வயசுலயே இறந்து போயிட்டான், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட பேசினாதான் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த ஸ்பீக்கரோட ஞாபகம் வருது. அவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு வராரு. இப்பயும் அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி தனியா வந்துடுறாரு. அவரை என்ன சொல்றாருன்னா, நியூஸ் மூலியமா தான் உங்களை பத்தி எனக்கு தெரிய வந்தது, உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களா சாரி அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாரு. வேகமா இவரோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்க போட்டோ எல்லாம் காட்டுறாரு. அதே மாதிரி இது வரைக்கும் நடந்த கேஸ பத்தி எல்லாம் சொல்றாரு. இதுல நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. டிஜேவை என்ன சொல்றாருன்னா, இறந்தவங்களுக்குள்ள ஒரே ஒரு காமனான லிங்க் இருக்கு, அதை பத்தி நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல லோலா இருக்கும் தாத்தா கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாரு. தாத்தாவும் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்த குழந்தையா இருக்கும், அது பெரிய வயசுல நிறைய சாதனை பண்ணும், அதனால என்னோட பையன் அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு சொல்றாரு. இறந்தவங்களோட ஜாதகத்துல என்ன காமனா இருக்கு, இல்ல ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா அப்படின்ற மாதிரி டிஜே கேக்குறாரு. அவரை என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாதகம் எல்லாமே ரொம்ப நல்ல ஜாதகமா இருக்கு, இந்த ஜாதகத்தை உடையவங்க லைஃப்ல பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த பையனோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியை காட்டுறாங்க. ஒய்ஃபை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு. இந்த தேதி தான் நீ குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான நிலைமையில அவங்க வேலை செய்யும் போது தெரியாம படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் போதுதான் அந்த பையன் பறந்திருப்பான். அதே மாதிரி ஒய்ஃபும் இறந்து போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து அப்பா செம்மையா அப்செட் ஆயிடுவாரு. அவனோட ஜாதகம் என்னன்னு கணக்கு பண்றாரு. இது ராசியே கிடையாது அப்படின்ற மாதிரி பையனை சாவடிக்கவே ட்ரை பண்றாரு. ஆனா தாத்தா தான் தடுத்து நிறுத்துறாரு. கேட்டு முடிச்ச லோலாருக்கும் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு நுஷ்ரத்தை காட்டுறாங்க. நுஷ்ரத் கிட்ட அந்த சின்ன பையனோட போட்டோவை கொடுத்து இந்த பையன் இப்ப எப்படி இருக்கான்றத கண்டுபிடிக்க முடியுமா பாரு அப்படின்ற மாதிரி டிஜே சொல்லியிருப்பாரு. இவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தை சேர்ந்தவன் தான் அடுத்த டார்கெட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த டேட்டா பேஸ்ல நட்சத்திரம் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்றான். அதை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஹேக்கர் கிட்ட கேட்கிறாரு. அது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. பரவாயில்ல, நமக்கு வேற வழி கிடையாது, எப்படியாவது ட்ரை பண்ணு அப்படின்னு ஹேக்கர் கிட்ட சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த கில்லர் சொல்ல சொல்ல இவர் இப்படி இமேஜின் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆதித்யா என்ன பண்றாருன்னா ஒரு மாத்திரை எடுக்கிறாரு. அந்த மாத்திரையை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஐடியா வந்துருது. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான கில்லர் கிட்ட சொல்றாரு. ஹேக்கரும் எப்படியாவது அந்த லிஸ்ட்டை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் சுத்தமா முடியவே இல்ல. இப்ப டிஜே வேற அடிக்கடி கால் பண்ணி என்ன கண்டுபிடிச்சியோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இல்ல என்னால ஹேக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். வேற யாரை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் சீனியர் கிட்ட ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. ஹீரோனோ வீட்டுல இருந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு அப்பா எப்பமா வருவாரு அப்படின்னு கேக்குறா. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு சுத்தமா தெரியல. அப்பா சீக்கிரமா வந்துருவாரு, கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாருன்னா இவங்களை கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேக்குறாங்க. இவரை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப கில்லர் இல்லன்றத ஹீரோவும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப டிவில அந்த மாதிரி கனெக்ட் பண்றாரு. இப்பதான் வேற ஒரு வாக்கி டாக்கியால கனெக்ட் ஆகுது. அந்த வாக்கி டாக்கியில பேசுறது கேக்குது. அவங்களும் சில இடத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடம் கண்டிப்பா பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னு இவரும் முடிவு பண்ணிடுறாரு. வேகமா அந்த இடம் எங்க இருக்குன்னு பாக்குறாரு. ஏறக்குறைய இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மார்க் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆக்ட் பண்ண முடியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். எல்லா விஷயத்தையும் நம்ம ஓவரா திங்க் பண்ணக்கூடாது, சாதாரணமாவே சில வழிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ஏதோ கண்டுபிடிச்சிடறாங்க போல. அவனும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறான். இப்ப நுஷ்ரத்தும் என்ன பண்றாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி டிஜேவை கூப்பிடுறாங்க. டிஜேவும் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த இடத்துல இருக்க மொத்த டேட்டாவும் இவங்க கிட்ட வந்துருது. இவரும் ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களும் அந்த லிஸ்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி ஃபில்டர் பண்றாங்க. அதுலயும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பணக்காரங்களா தான் இருக்காங்க. இதுல யாரா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரும் ஆதித்யாவை பத்தி தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஆதித்யாக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருது. ஒருவேளை இவனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரும் அந்த புது அசிஸ்டன்ட்டும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு கால் வருது. இவர் அட்டன் பண்ணி பேசினா கில்லர் தான் பேசுறான். என்ன ஆதித்யான்னு கண்டுபிடிச்சிட்ட போல. ஆமா ஆதித்யாவை தான் கொலை பண்ண போறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தெனாவட்டா பேசுறான். நம்ம ஆதித்யாவை பத்தி பேசினது வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படி அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் பயங்கரமா கில்லர் கிட்ட கோவப்படுறாரு. எதுக்காக அவர் கிட்ட சொன்ன, அவர் இப்ப ரொம்ப உசாரா இருப்பாரு, நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. ஆதித்யாக்கு ஆல்ரெடி ஒரு ஆபீசர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாரு. அவரும் ஆதித்யாவை பாக்கிறதுக்காக வர்றாரு. உங்ககிட்ட டிஜே பேசணும்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி கால்ல டிஜேவை கனெக்ட் பண்றாரு. டிஜேவை என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அதனால இந்த ஃபங்க்ஷனை வேற ஒரு நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. நான் இன்னும் கூட சேஃப்டியா இருந்துக்கிறேன், ஆனா என்னால இந்த ஃபங்க்ஷனை நடத்தாம இருக்க முடியாது, கண்டிப்பா பிளான் பண்ண டேட்டுக்கு ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிஜேவா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப ஃபியான்சியும் என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக நம்ம உடனே ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும், நம்ம கொஞ்ச நாள் விட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பிளான் பண்ண நாள் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப ஜாலியா நடந்துட்டு இருக்கு. டிஜேவா என்ன பண்றாருன்னா இங்க இருந்தே அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருக்காரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பாதுகாப்பு கொடுக்குற எல்லாருமே மேலதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம சின்னதா ஒரு ரிமோட் கார் அந்த இடத்துல விடணும் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப கில்லரும் அதே மாதிரி ரிமோட் காரை விட்டுறான். இந்த ரிமோட் காரை கூட டிஜே பாத்துறாரு. அது என்னன்றத உடனே பாரு, அது பாமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் தள்ளிப்போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசரும் என்ன பண்றாருன்னா வேகமா ஓடி வந்து அந்த ரிமோட் காரை எடுத்துறாரு. இது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டிஜே கிட்ட கேக்குறாரு. அங்க ஃப்ரீசர் ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ள போட்டு அப்படின்னு சொல்றாரு. இவரும் வேகமா வந்து அந்த ஃப்ரீசர் ரூம்ல போட்டு கதவை சாத்திடுறாரு. இப்ப வெடியிற சவுண்ட் கேக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆபீசரும் என்ன பண்றாருன்னா மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாரு. எல்லாருமே பயங்கரமா கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா திரும்பி மாறிடுவாங்க. அவள் தான் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்பதான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கிளாப் பண்ணி முடிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் போயிருது. அந்த ஆபீசருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கரண்ட்டை சீக்கிரமா வர வைங்க அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல கரண்ட் வந்துருது. பார்த்தா அந்த நபர் இறந்துருக்காரு. அவரோட முகத்துல ஒரு மாஸ்க் இருக்கு. அதே மாதிரி அவரோட விரலை வெட்டி எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள எப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவரோட வாயில நொற தள்ளிட்டு இருக்கு. இப்ப ஃபியான்சியும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் தோத்துட்டோம் அப்படின்னு டிஜே வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல ஹீரோவும் இப்படி பண்ணா கண்டிப்பா ஓகேவாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த கில்லர் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோவோட மைண்டை யூஸ் பண்ணி அந்த கில்லர் கொலலாம் பண்றான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இதோட 6வது எபிசோட முடியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அந்த பையன் ஜெயில இருக்கான். அவனை பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. டிஜே சொல்லியிருப்பாரு போல, அதனால தான் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காரு. உனக்கு நடந்ததுக்காக சாரின்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க சாரி கேக்குறீங்க? தப்பு பண்ணது எல்லாமே என்னோட அப்பாவும் அந்த டிஜே வந்தான் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்றான். உன்னோட தப்ப நீயே ஒத்துக்கிட்டனா என்னால தண்டனையை குறைக்க முடியும், ஏதாவது ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவனும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஜெயில நிறைய பேரோட லைஃபை மாத்தி இருக்கு. ஜெயில விட்டு வெளியே வரும்போது நீ ஒரு புது மனுஷனா வருவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு உங்களையும் நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆதித்யா இறந்து போனதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சீனியரும் இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, சாதாரணமா ஒரு கொலையை நடக்க விட்டு இருக்கீங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தயாராகிறாங்க. ஏதோ விஷம் கொடுத்து தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா விஷம் கொடுத்திருந்தா எல்லாருமே தானே அந்த சரக்கு கடைசியில குடிச்சாங்க, இவன் மட்டும் எப்படி செத்தான்னு யோசிக்கிறாங்க. சரி இவனோட குடலை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்கள முடிவு பண்ணிடுறாங்க. குடலை செக் பண்ணும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நபருக்கு அல்சர் இருக்கு, அதனால சில ஓட்டைகள்லாம் உடம்புல இருக்கு. இவருக்கு தான் அந்த விஷம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதும் தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ ஆதித்யா ஒரு மாத்திரை போடுறத பார்த்திருப்பாரு. அந்த மாத்திரை அல்சருக்கான மாத்திரையா இருக்கும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்த அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த விஷயம் பண்ணிருப்பாரு. நுஷ்ரத்தும் என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 3 கெமிக்கல் காம்பவுண்ட் கலக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் விஷம் வாய்ந்தது, மத்த ரெண்டுமே விஷம் வாய்ந்தது கிடையாதுன்னு சொல்றாங்க. அது 2 அவன் நமக்கு கொடுத்த க்ளூவா கூட இருக்கலாம். அது 2 என்னன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. ஹீரோ அவரோட ரூம்ல சோகமா உட்காந்துக்கும்போது அந்த இடத்துக்கு கில்லர் வரான். ஆக்சுவலா ஆதித்யா இருந்தது மும்பையா இருக்கும், அதுக்குள்ள எப்படி அங்க போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் எல்லா இடத்துலயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்றான். இந்த நீ ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சிகரெட் பாக்கெட்டை தரான். ஈரமும் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து கிளம்பும் போது கில்லர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பான். அந்த வார்த்தையை இவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் அந்த சின்ன பையனோட ஞாபகம் வருது. ஒருவேளை அந்த சின்ன பையன் ஏன் இவனா இருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவன் வேற நம்ம திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஒருவேளை இவனா தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. டிஜே ஒரு ஸ்பீக்கரை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பீக்கரோட ஸ்பீச்சை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சில விஷயங்களை நோட் பண்ணிட்டு இருக்காரு. லோலாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாரு. இல்ல இந்த கில்லர் அடிக்கடி எனக்கு கால் பண்றான்ல, அவன் சொல்ற சில விஷயங்களும் இவர் சொல்ற விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால இவர் மூலியமா அந்த கில்லரை பிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஸ்பீக்கரும் கால் பண்றாரு. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், உடனே இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப அந்த ஸ்பீக்கரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஸ்பீக்கரோட பேரு கேசர் அப்படின்றது. நானும் உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி லோலாருக்கும் அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப இவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா அவனோட பிளான் என்னவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. புராணத்துல அசுரன் நிறைய அப்பாவிகளை கொலை பண்ணுவான், அப்ப கடவுள் அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த விஷயம் நடக்கவே நடக்காது, நான் கொலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் அசுரன், ஆனா எந்த கடவுளும் வரமாட்டாருன்னு சொல்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு கற்பனையில நுஷ்ரத் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நுஷ்ரத்தும் ஹீரோவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஹீரோ இந்த ஊரை விட்டே கிளம்பலான்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அதனால நுஷ்ரத் கிட்ட சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து கிளம்பிருப்பாரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல தான் இவங்களை மீட் பண்ணிருப்பாரு, கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவங்க பேசுறது மூலமா அது நமக்கு தெரிய வருது. இவர்கிட்ட கற்பனையில தான் பேசிட்டு இருக்காங்க. மாறி மாறி ரெண்டு பேருமே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கில்லருக்கு கால் பண்றாரு. என்னோட வைஃப் கிட்ட பேசணும் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேக்குறாரு. அவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன்ல, தயவு செஞ்சு என்னோட வைஃப் கிட்ட பேச வை அப்படின்னு. ஓகே பேச வைக்கிறேன்னு சொல்றான். இப்ப திரும்பி அந்த லிஸ்ட்டை பாக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல கில்லர் அடுத்ததா யாரு தூக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேர் மேல இவங்களுக்கு டவுட் வருது, அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்வரை டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு ஹேக்கர் கிட்ட கேக்குறாரு. அவரும் முடியாதுன்னு சொல்றாரு. லோலார்க்க பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீக்கர் தான் கில்லரா அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். அதனால இவர என்ன பண்றாருன்னா ஸ்பீக்கர் பேசினதையும் அந்த கில்லர் டிஜே கிட்ட பேசினதையும் ஒருத்தர் கிட்ட கொடுத்து கம்பேர் பண்ண சொல்றாரு. அவரை என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்பீக்கர் ரொம்ப ஸ்பீடா பேசுறாரு, அதே மாதிரி அந்த கில்லர் ரொம்ப ஸ்லோவா பேசுறான், மத்தபடி ரெண்டு பேரோட குரலும் ஒரே மாதிரி தான் இருக்கு, 80% மேட்ச் ஆகுதுன்னு வேணா சொல்லலாம், 100% மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டிஜேவும் சீனியரும் ஹோம் செக்ரட்டரிய பாக்குறதுக்காக வராங்க. அந்த சர்வர் மூலமா தான் அவன் தகவல் எடுத்துட்டு இருக்கான். அவன் உள்ள வரும்போது அங்க வச்சே ஏதாவது பிடிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி அடுத்து இவங்க ரெண்டு பேரை தான் அவன் டார்கெட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேரை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுல ஹீரோயின் இருக்கும் போது அவங்களுக்கு போன் கால் வருது. இவங்க அட்டன் பண்ணி பேசினா கரெக்டா ஹீரோ தான் பேசுறாரு. ஹீரோ பேசணும்னா இவங்களும் ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா அந்த ரிவர் ஓரத்துல உங்ககிட்ட வச்சு பேசணும்ல, அதை என்னால என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாது, என்னோட வாழ்க்கையில 2 பாதி இருக்கு, ஒன்னு நீ, இன்னொன்னு என்னோட வேலை அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நீ சொல்றது புரியலன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ சாமர்த்தியமா ஏதோ க்ளூ தான் தந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த கில்லருக்கு தோணுது. கில்லர் என்ன பண்றானா சடனா காலை கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோக்கும் காலு கட் ஆயிடுச்சுன்னு தெரியுது. இப்ப டிஜேவும் அவரோட இடத்துக்கு வர்றாரு. அந்த சின்ன பையன் இப்ப எப்படி இருப்பான்றத பார்க்க சொல்லியிருப்பார்ல, நுஷ்ரத்தால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கோவப்பட்டு கொஞ்சம் திட்டிட்டாரு. சரி வேற 2 காம்போனன்ட் கிடைச்சதா சொன்னீங்களே, அது என்னன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு நிக்கில், இன்னொன்னு இரிடியம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா வேகமா அதோட 2 பேர் எழுதிடுறாரு. இது மூலியமா தான் ஏதோ க்ளூ தர பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாரு, அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நீங்களே கேளுங்க அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணதை இவங்க எல்லாருக்குமே போட்டு காட்டுறாங்க. இதை கேட்கிற டிஜேக்கும் அவன் ஏதோ க்ளூ தான் தந்திருக்கான், ரிவர் ஓரத்துலன்னு சொல்றான், ரிவர் ஓரத்துல தான் அந்த இடம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி 2 பிரிவுன்னு சொல்றானே அது என்னன்னு யோசிக்கிறாரு. இந்த காம்பனன்ட் மூலமா தான் ஏதோ சொல்ல வரன்றதை புரிஞ்சுக்கிறாரு. வேகமா வராரு, சில விஷயங்களை கால்குலேட் பண்றாரு. இந்த கோஆர்டினேட்டை வச்சு லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆட்களும் வேகமா லொகேஷனை செக் பண்றாங்க. டெல்லியில ஒரு பகுதியை தான் காட்டுது, அந்த பகுதி முழுக்க போலீஸை வச்சு தேடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உண்மையிலேயே நிக்கில் ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் என்ன விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேணும்ட்டே இந்த 2 கெமிக்கலை கலந்து விட்டுருப்பாரு. இதோட அட்டாமிக் நம்பரை மட்டும் இவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்திருப்பாரு. கரெக்டா இவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. லோலாருக்கும் டிஜே கிட்ட பேசுறதுக்காக வராரு. எனக்கு என்னமோ அந்த ஸ்பீக்கர் மேல பெருசா நம்பிக்கை கிடையாது, அந்த ஸ்பீக்கர் ஏதோ ஏமாத்துறாரு, அந்த ஸ்பீக்கரோட வாய்ஸும் கில்லரோட வாய்ஸும் ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சில ஆதாரங்கள்லாம் காட்டுறாரு. என்னால இன்னும் நம்ப முடியல, ஆனா நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஜே சொல்றாரு. லோலாருக்கும் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் அந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. டிஜேவும் பேசுறதுக்காக வராரு. எந்த ஏரியான் முத கொண்டு கண்டுபிடிச்சாச்சு, சீக்கிரமா உன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு லோலாருக்கு சொன்னாரு பாத்தீங்களா, அதை வெரிஃபை பண்ண சொல்றாரு. ஹீரோயினோ வீட்டுக்கு கால் பண்றாங்க. வீட்டுல ஒரு வேலைக்காரியை விட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த வேலைக்காரி கிட்ட என்னோட பொண்ணை இன்னைக்கு நைட்டு பாத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்கள வாய்ஸை கம்பேர் பண்ற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ரேடியோல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, அதை நிறைய மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருமே கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி கையில ஒரு சிம்பிள் எல்லாருமே குத்தி வச்சிருக்காங்க. அந்த கில்லர் தான் பேசி பேசி இவனுக்குனே ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சிருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப கில்லர் என்ன பண்றானா அந்த டேட்டாபேஸ் குள்ள நுழையறான். சில ஆட்களை சூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த தகவல் உடனே ஹீரோயினோட போனுக்கு வந்துருது. அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் சர்வர்க்குள்ள தான் நுழைஞ்சிருக்கான். அடுத்து யார் யாரை தூக்க போறதுன்னு பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் நமக்கு காட்டுறாங்க. போலீஸும் அந்த ஏரியால காலியா இருக்க எல்லா இடத்துல இடத்துலயும் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஏரியாக்கு வராங்க, அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஒருத்தன் வரான், இவங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிடுறான். அவன் யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. என்னோட பேரை உடனே அதுல ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. முடியும், ஆனா எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்கறாங்க. ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, எனக்கு எல்லாமே போயிடுச்சு, என்னோட ஒய்ஃபு போயிட்டா, இதுக்கப்புறம் நான் வாழ்றதுக்கு என்ன இருக்கு, பரவாயில்ல எதுனாலும் பாத்துக்கலாம், ஏன்னா அவனை தேடி நம்ம போக முடியாது, நம்மளை தேடி தான் அவனை வர வைக்கணும்னு சொல்றாரு. கில்லரும் அதுல இருக்க ஒவ்வொரு பேரா பாத்துட்டு இருக்கான். அப்படி பாத்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள டிஜே பேரும் வருது. டிஜேவை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். டிஜே சொன்ன மாதிரி அவங்க செஞ்சிடறாங்க. அதனால தான் அந்த லிஸ்டுக்குள்ள டிஜே வந்துடுறாரு. இப்ப ஹீரோக்கு போஸ்ட் வருது. ஹீரோவும் யாரு அப்படின்னு பாக்குறாரு. அதுக்குள்ள டிஜேவோட போட்டோ தான் இருக்கு. ஹீரோவும் லைட்டா ஷாக் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட 7வது எபிசோட முடியுது. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஜெயில போய் அந்த பையனை பார்த்தாரு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பையன் ஒரு மைனரா தான் இருப்பான், இருந்தாலும் அந்த பையன் மேஜர் அப்படின்ற மாதிரி இவர் சர்டிபிகேட் ரெடி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அந்த பையன் தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணா அப்படின்றதுக்கான எந்த சாலிடான எவிடன்ஸும் இருக்காது. இவரே சில எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாரு. இதனால தான் ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. எதனால இப்படி பண்ணீங்க, அப்படி என்ன அந்த பையன் மேல கோவம் அப்படின்னு கேட்கறாரு. அந்த பையனோட கண்ணுல நான் ஒரு அசுரனை பார்த்தேன், அவனா ஜெயில இருக்கிறது தான் நல்லது, அவன் வெளியே இருந்தா இந்த நாட்டியை அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஹீரோக்கு என்னதான் இருந்தாலும் இவர் பண்ணதுல உடன்பாடு இருக்காது. இதுக்கப்புறம் இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. சீஃப் செக்ரட்டரி கிட்ட இவங்க 2 பேர் தான் அடுத்து கடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு தகவல் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் தூக்கிட்டதான் இவங்க பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயில நமக்கு காட்டுறாங்க. கண்டிப்பா அந்த கில்லர் டிஜேவை கொலை பண்ணோம், அதனால இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டிஜே என்ன பண்றாருன்னா அந்த வாய்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்கும் போது வாய்ஸ் ஒத்துமையா இருக்கிற மாதிரி கூட அவருக்கு தெரியல, ஆனா பேசின விஷயம் ஒத்துமையா இருக்கு. இதே தானே அந்த பையனும் பேசினா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்பதான் ஸ்பீக்கர் மேல இவருக்கும் சந்தேகம் வருது. அப்படியே கட் பண்ணி ஆக்கரையும் லோலார்க்கையும் நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப டிஜேவும் இவருக்கு கால் பண்றாரு. நீ சொன்னது கரெக்ட் தான், அந்த ஸ்பீக்கரோட வீட்டுக்கு உடனே போ அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் வேற ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க கணக்கு பண்ண வேற ஒருத்தரும் கடத்தப்பட்டு இதை தாண்டி உமர் ஒருத்தரும் கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இப்ப உடைக்க முடியாத ஒரு ரூம் நமக்கு காட்டுறாங்க. அங்க டைமிங் 12 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள 3 பேர் இருக்காங்க. அதுல இவங்க கால்குலேட் பண்ண 2 பேர் இருப்பாங்க. இதை தாண்டி உமர் ஒருத்தர் இருக்காரு. இப்ப டைமிங் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்குது. கில்லரும் பேச ஆரம்பிக்கிறான். 12 மணி நேரம் நீங்க உயிரோட இருக்க முடியுமா தெரியல, ஆக்சிஜன் கம்மியா தான் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும், அந்த ஆக்சிஜன் நல்லா கிடைச்சி நீங்க பொழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆட்கள் குறையணும் அப்படின்னு சொல்றான். இவங்களை சண்டை போட்டுக்கிறதுக்காக தூண்டி விடுறான். நம்ம ஹீரோவும் மறைவா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துக்கிறாரு. மூக்குக்குள்ள வேணும்ட்டே குத்திக்கிறாரு. இப்ப மூக்குல இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி நமக்கு கில்லரை காட்டுறாங்க. கில்லர் கிட்ட ஹீரோ ஆல்ரெடி ஐடியா கொடுத்துருப்பாரு போல. அந்த ஐடியாக்காக சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப லோலார்க்கும் டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவன் இருக்கானான்னு தேடி பாக்குறாரு. அவன் நினைச்ச மாதிரியே காணாம போயிடுறான். ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் இந்த இடத்துல ஸ்பீக்கரை பத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட சர்டிபிகேட் எல்லாமே ஃபேக்கா இருக்கிறது தெரியுது. இதை பத்தி எல்லாம் டிஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி லோலார்க்க நமக்கு காட்டுறாங்க. இவர் தேடிட்டு இருக்கும் போது ஆக்கரோட கையை கவனிக்கிறாரு. அதுல நெருப்பு காயம் மாதிரி இருக்கு. என்னாச்சு உன்னோட கைக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நெருப்பு காயம் பட்டுச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இவ்வளவு நாள் நம்ம ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம், இது கூட நான் கவனிக்கல பாரு அப்படின்ற மாதிரி லோலார்க்கும் சொல்றாரு. இப்ப அந்த ஸ்பீக்கர் எங்க போனாருன்னு தெரியல. அவனை பிடிச்சா எல்லா உண்மையும் வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் மூக்குல இருந்து ரத்தம் வந்து டயர்டா படுத்திருக்க மாதிரி நடிக்கிறது. நீ சொன்ன பிளான் மாதிரியே நான் ஜெயிலுக்குள்ள போறேன், அந்த டிஜேவை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆளை சூஸ் பண்ணி நம்ம போட்டு தள்ளணும், அதுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். கில்லரும் வேணும்ட்டே ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல. என்ன தப்பு பண்ணா நமக்கு காட்டல, இந்த ஜெயிலுக்கு அவனை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த 3 பேரை நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவளை போட்டு தள்ளிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த கில்லரும் இப்ப வாலிபால் விளையாட ஆரம்பிக்கிறான். வேணும்ட்டே பாலை தூக்கி வெளியே அடிச்சிடறான். இப்ப வெளியே எடுக்கிறதுக்காக போலீஸ் வராங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன பையன் அந்த பாலை மாத்தி விட்டுறான். இப்ப இவர் வச்ச பால் தான் அந்த இடத்துக்கு வந்துருது. போலீஸும் தூக்கி இவங்க கிட்டயே போட்டுறாரு. நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கில்லரும் நினைக்கிறான். அந்த ஸ்பீக்கர் பேசும்போது அவர் கையில போட்டு அந்த வாட்சை பார்த்திருப்பாரு. அது மூலியமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு டிஜே கேட்கறாரு. பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. ஆனா நிறைய பேர் கையில வாட்ச் போட்டுருக்காங்க. ஆனா என்னென்னமோ ஐடியா எல்லாம் பண்ணி ஃபில்டர் பண்ணிடுறாங்க. கரெக்டா அவர் மட்டும் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே லோலார்க்கையும் டீமையும் அந்த இடத்துக்கு போக சொல்றாங்க. இவரும் கரெக்டா கார்ல போயிட்டு இருக்க அவரை ஒரு இடத்துல மடக்கிடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோ போட்ட பிளான காட்டுறாங்க. ஹீரோ எதுக்காக மூக்குல ரத்தம் வர வச்சிருப்பாருன்னா அவன் தண்ணி கொடுப்பான் அப்படின்றதுக்காக தான். இப்ப தண்ணியில அவனோட கைரேகை இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே மாத்திரை கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, மாத்திரை எல்லாம் பவுடர் மாதிரி மாத்திடுறாரு. பவுடரை தூவி விடுறாரு. இப்ப ஒரு கவர் எடுத்துடுறாரு. அது மூலியமா அவனோட கைரேகையும் எடுத்துடுறாரு. இப்ப வேகமா கதவு கிட்ட வர்றாரு. அவனோட கைரேகையை வைக்கிறாரு. என்ன நம்பர் அவன் டைப் பண்ணா அப்படின்றத யோசிக்கிறாரு. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சவுண்ட் இருக்கும். அது மூலமா அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடுறாரு. கில்லரும் அந்த பாலை தனியா எடுத்துட்டு வந்துடுறான். அந்த பாலை ஓபன் பண்ணா உள்ள சில கெமிக்கல்லாம் வச்சிருக்கான். அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பாமா கிரியேட் பண்ணலாம், அதுக்காக தான் இதை பண்ணிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. அந்த சிஸ்டத்துல மாட்டிட்டு இருக்க 3 பேரையும் பார்த்துட்டு இருக்காரு. இவரால் இங்க இருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. ஆனா எதுவுமே பண்ண முடியல. இன்னும் 4.5 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி டைமிங் ஓடிட்டு இருக்கு. இப்ப இங்க இருக்கிறவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, நம்ம சண்டை போட்டுக்கணும்ன்றதுக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றான், நம்ம சண்டையே போட்டுக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப டைமிங் திடீர்னு வேகமா இறங்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கும் என்ன பண்றது தெரியல எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து கேட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவால அங்க இருந்து எதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சோனா இப்ப ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு வண்டி வருது. தயவு செஞ்சு என்ன இந்த இடத்துல விட முடியுமா அப்படின்ற மாதிரி அவரோட வண்டியில ஏறிடுறது. அப்படியே கட் பண்ணி லோலார்க்க காட்டுறாங்க. லோலார்க்க அந்த நெருப்பு காயத்தை பார்த்ததுல இருந்து இவன் கில்லரா இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. டெல்லியில தான் இவர் பிறந்து வளர்ந்ததா சொல்லுவாரு. அதனால டெல்லியில இருக்க நிறைய இடத்த பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவனும் கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்கான். உனக்கு டெல்லியில யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு அப்படின்னும் போது அவன் 3 பேரை சொல்றான். இல்ல யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவனும் வேகமா ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணிட்டான். இவர் பொண்ணுங்க கிட்டே பேசினது இல்லையா இந்த பேசு அப்படின்ற மாதிரி போனை கிண்டலா தரான். ரசூலும் நீயும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, ரசூலுக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்கிறாரு. இப்ப உடனே காலை கட் பண்ணிட்டாரு. உனக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. கரெக்டா அந்த பொண்ணு சொன்னதுதான் இவரும் சொல்றாரு. சாரி ரசூல், என்ன மன்னிச்சிரு, யார சந்தேகப்படுறதுன்னு எனக்கு தெரியல, எல்லார் மேலயுமே எனக்கு டவுட் இருக்கு, அதனால தான். அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் வேற ஹாஸ்பிட்டல் இருக்கா, அந்த டென்ஷன் வேற இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஆக்ரா என்ன சொல்றானா இந்த இடத்துல தான் சிக்னல் காட்டுது போலாமா அப்படின்ற மாதிரி காரை எடுத்துட்டு கிளம்புறான். அந்த டிரைவரும் ஹீரோவை பாதியிலே இறக்கி விட்டுருவாரு. இவரும் பக்கத்துல நியூஸ் ஏதாவது ஓடுதா அப்படின்ற மாதிரி ஒரு கடைக்கிட்ட வராரு. அப்ப நியூஸ்ல இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கில்லரும் என்ன பண்றானா போலீஸ் எல்லாம் தசை திருப்பறதுக்காக ஒரு இடத்துல பாம் மாதிரி செட் பண்ணிடுவான். எல்லா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால டிஜே மட்டும் தான் இங்க தனியா உட்காந்து இருக்காரு. அவருக்கும் சவுண்ட் கேக்குது. இப்ப கில்லரும் டிஜேவோட ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப கில்லர் திரும்பி பாக்குறான், பின்னாடி தான் டிஜே இருக்காரு. ஒரு அடி அடிச்சிடுறாரு. இப்ப ஸ்பீக்கரையும் வேற ஒரு இடத்துல புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா அவங்க 3 பேர் எங்க இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் என்ன பண்றானா அவனோட போனை எடுத்து கொடுக்க சொல்றான். அந்த போன்ல அந்த வீடியோவை காட்டுறான். இப்ப நியூஸ் சேனல்ல இது போயிருக்கும், எல்லா இடத்துலயும் இதுதான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றான். நீ தானே அந்த பையன், நீ தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் ஒன்னும் அந்த பையன் கிடையாது, அந்த பையன் மட்டும் இதை பண்ணல, நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்றோம் அப்படின்னு சிரிக்கிறாரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த பையனோட கால்ல யாரோ ரத்தத்தை போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இந்த கில்லரா தான் இருப்பான். உன்னோட ஒய்ஃபை கொடூரமா ஒருத்தன் சாவடிச்சான்ல அவன் கூட எங்கல்ல ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. இப்ப டிஜேக்கு சடனா கோவம் வந்துருது. அதனால அவரை ஷூட் பண்ணி சாவச்சிடுறாரு. ஸ்பீக்கர் கிட்ட உண்மையை வாங்க முடியாது. கரெக்டா இந்த இடத்துக்கு டிஜேவும் வந்துடுறாரு. அவனுக்கு ட்ரூத் செரம் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஊசியை போட்டு விட்டுறாங்க. எங்க அந்த 3 பேரை வச்சிருக்க அப்படின்னு டிஜே கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவனை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. இவங்களும் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த லொகேஷன் தான் காட்டுது அப்படின்ற மாதிரி ஆக்கரும் சொல்றான். இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. கரெக்டா சிஸ்டம் செட்டப்லாம் இருக்கு. இவங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. என்னால ஏதாவது பண்ண முடியுமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆக்கர் பையனும் என்ன பண்றானா அவனோட லேப்டாப்பை எடுக்கிறான். அப்பதான் அவனோட நோட் ஒண்ணு கீழே விழுந்துருது. இந்த விஷயத்த லோலாருக்கு பாக்குறாரு. வேகமா அந்த நோட் எடுக்கிறாரு. அந்த நோட்ல அந்த பையன் வரைஞ்சான் பாத்தீங்களா, அதே மாதிரி டிராயிங்லாம் இவரோட நோட்லயும் இருக்கு. இவர் பாத்துட்டு இருக்கிறத அந்த ஆக்கரம் கவனிச்சுட்டு தான் இருப்பான். இவர் கண்ணை எடுத்து அந்த டேபிள்ல வச்சிருப்பாரு. அதை எடுக்கிறதுக்காக போறாரு. அவனும் சடனா ஒரு ராடு வச்சு இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போட்டுதான் இவரும் கீழே விழுந்துடுறாரு. அந்த பொண்ணால சுத்தமா மூச்சு விட முடியல. இங்க இருக்கிற உமரம் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை சாவடிச்சிட்டா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்காரு. அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கால் பண்றாரு. நுஷ்ரத் தான் போன் எடுக்கிறாங்க. அங்க ஒரு கெமிக்கல் சிம்பிளை பார்த்தேன், இது கெமிக்கல் ஃபேக்டரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. நுஷ்ரத்தும் அத பக்கத்துல இருக்க டிஜே கிட்ட சொல்றாங்க. இந்தியால மட்டும் 196 கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு, அதுல எங்க போய் தேடுவீங்க அப்படின்ற மாதிரி இவனும் கிண்டலா கேக்குறான். நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இவனும் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப லோலா இருக்கும் நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கோவமா கேக்குறாரு. அங்க உட்காந்து இருக்க ஸ்பீக்கரோட கண்ணு லென்ஸ்ல ஒரு கேமரா வச்சிருப்பாரு போல. அது மூலமா அங்க நடக்கிறதுலாம் இந்த ஹேக்கர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவன் என்ன சொல்றான்னா என்னோட பேக்ல ஒரு டப்பா இருக்கும், அதை எடுங்க அப்படின்னு சொல்றான். டப்பாவை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள 3 மாத்திரை இருக்கு. 3மே விஷ மாத்திரையா தான் இருக்கும். ஒன்னொன்னு எடுக்க எடுக்க நான் க்ளூ தந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். நுஷ்ரத்லாம் எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா டிஜேக்கு வேற வழி இல்ல. அவங்கள வெளியே தள்ளிட்டு ஒரு மாத்திரை எடுத்துறாரு. என்ன க்ளூ அப்படின்னு கேக்குறாரு. இந்த கெமிக்கல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிடுறான். டிஜேவும் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த கெமிக்கல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிடுறாரு. நுஷ்ரத்தும் போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த கெமிக்கல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னோட ஒய்ஃப்க்கு இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கும், என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்ப ஆக்ரா என்ன சொல்றான்னா உங்க கடவுள் மாதிரி நான் மனசாட்சியே இல்லாதவன் கிடையாது, எனக்கு மனசாட்சி இருக்கு, அதனால நீ பேசு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி தரான். குழந்தை பிறந்துருச்சான்னு கேக்குறாரு. குழந்தை பிறந்துருச்சு, உடனே நீங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரால தான் போக முடியாதுல, ரொம்ப ஃபீலிங்கா சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. நான் திரும்பி வந்து அந்த குழந்தைய பார்க்க முடியுமானே தெரியலன்னு சொல்றாரு. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பதட்டமா கேக்குறாங்க. இதுக்கு மேல பேச வேணாம் அப்படின்ற மாதிரி ஆக்ரம் காலை கட் பண்ணிடுறான். அந்த ஃபேக்டரியில ஏகப்பட்ட சேம்பர் இருக்கு, எந்த சேம்பர்ல போய் தேடுவீங்க அப்படின்னு ஸ்பீக்கரும் கேக்குறான். இப்ப இவருக்கும் புரிஞ்சிருது அடுத்த மாத்திரையை சாப்பிட சொல்றான்ட்டு. இவரும் அந்த மாத்திரையை சாப்பிடுறாரு. அப்பதான் அந்த சேம்பரோட நம்பர் சொல்றான். நுஷ்ரத்தும் உடனே போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு இவர் கால் பண்ணி சொல்றாரு. இவர் பேசும்போது கொஞ்சம் பதட்டமா பேசுறாரு, உடம்பு முடியாத மாதிரி பேசுறாரு. என்னாச்சுன்னு ஹீரோ கேக்குறாரு. முதல்ல அந்த இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா லாக்க போட்ட மாதிரி இருக்கு. அந்த லாக்கை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல. பாஸ்வேர்டு தேவைப்படுது. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துக்கு டீம் வராங்க. அந்த டீம்ல ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. ஒய்ஃபை பாக்குற இவரும் சந்தோஷப்படுறாரு. இன்னும் 7 நிமிஷத்துல ஆக்சிஜன் சப்ளை ஃபுல்லா கட் ஆயிடும். இப்பதான் ஹீரோனுக்கு போன் கால் வருது. அந்த கில்லர் தான் பேசுறான். ஹீரோ கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவனோட வாய்ஸ் அவங்களுக்கு கேட்காது. வாய்ஸ் மட்டும் வேற மாதிரி போற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். இன்னும் 6 நிமிஷத்துல அவங்க 3 பேரோட உயிரும் போயிடும். கடவுள் வந்து காப்பாத்துவாரா? கண்டிப்பா அவரால் முடியாது. நான் நினைச்சா மொத்தம் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவனும் பேசிட்டு இருக்கான். ஒழுங்கா பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அவ்வளவு சீக்கிரம் எப்படி சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவனும் விளையாடிட்டு இருக்கான். ரெண்டு மாத்திரை எடுத்ததுனால டிஜேக்கு மயக்கமே வருது. இருந்தாலும் மூணாவது மாத்திரை எடுக்கிறதுக்காக வராரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவா அவங்க கிட்ட பயங்கரமா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அவனை என்ன சொல்றானா, ஒண்ணு அவங்க மூணு பேரோட உயிரை காப்பாத்தணும், இல்லனா உன்னோட குழந்தை உயிரை காப்பாத்தணும், யாரோட உயிர் வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இவரும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டைம் பாட்டுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல டிஜேவா என்ன பண்றாருன்னா கஷ்டப்பட்டு மூணாவது மாத்திரையும் சாப்பிடறதுக்காக வராரு. இப்ப நுஷ்ரத் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அழுதுகிட்டே இந்த மூணு பேரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நமக்கு அங்க நடக்கிறத காட்டுறாங்க. வீட்டுல ஒரு லேடியை பாத்துக்க சொல்லி விட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடியும் குழந்தை சாப்பிடறதுல எதையோ கலந்துக்கிறாங்க. அந்த லேடியும் இவங்கள ஒருத்தரா தான் இருப்பாங்க. ஹீரோ அவங்க மூணு பேரை காப்பாத்தினதுக்கு அப்புறமும் பதட்டமா இருப்பாரு. ஹீரோனுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவருக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ அவரோட குழந்தைய தான் காப்பாத்திக்க நினைப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹேக்கர் நினைச்சிருப்பான். ஆனா ஹீரோ மாத்தி சொல்லிட்டாரு. இதனால இவன் ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி நின்னுட்டு இருக்கான். இப்ப லோலாருக்கும் பயங்கரமா கிண்டல் பண்றாரு. சின்ன வயசுலயும் நீ தோத்து போனவன் தான், இப்பயும் தோத்து போனவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனும் கோவப்பட்டு சடனா கண்ணை வச்சு அவரை காலி பண்ணிடுறான். இப்ப மூணு பேரையும் காப்பாத்தி வெளியே கூட்டு வராங்க. அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்கள கொல்லன்னு சொன்னாரு பாத்தீங்களா ஒருத்தர், அவரை கண்ணை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு சாத்தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். ஹீரோவும் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறாரு, குழந்தை அங்க இறந்து போயிட்டா. இதை பாக்குற ஒய்ஃபும் பயங்கரமா நொறுங்கி போயிடுறாங்க. லோலாருக்கு இறந்து போனதுனால அவரோட ஒய்ஃபும் சோகமா உட்காந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஹேக்கர் பையனும் வரான். இந்த ஹேக்கர் பையன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவனும் ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறான். ஹீரோனும் இதுக்கப்புறம் ஹீரோ கூட இருக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பொண்ணு சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வருத்தப்படுறாரு. அப்படியே ஒரு வாரம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹேக்கர் தான் அந்த பையன் அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா அந்த ஸ்பீக்கர் தான் அந்த பையன் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப டிஜேவா என்ன சொல்றாருன்னா சாரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு கோவம் வரும். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. நேரா டிஜேவோட காலரை பிடிச்சிடுறாரு. எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம், நீ அந்த பையன் அப்படி மாட்டி விட்டதுனால தான் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்க சண்டை போடுறதுனால ஹேக்கரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவை அங்க இருந்து வேகமா கூட்டு போக ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப நுஷ்ரத்தும் கூட சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹேக்கர் என்ன பண்றானா அங்க இருக்க டிஜேவை ஒரு மாதிரி பாக்குறான். டிஜேவும் இவங்க போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்காரு. இதோடவே இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.